அனைவருக்கும் வணக்கங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் போனதை பார்த்துருப்பீங்க, எங்கே வந்து அகந்தை நான் பாவம் ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லாதது, அது எழ அந்நியமில்லாத அதன் பதிவுகள், ஆன்மப்பொருளுக்கு விளங்கல் மயமாக கண்ணாடி போல் இருக்கும், நிலை கண்ணாடி போல் இருக்கும் ஆன்மப்பொருளுக்கு, அது வெறும் விளங்கல் தன்மை. அந்த விளங்கல் தன்மையில் இந்த மாதிரி வந்து பிரதிபிம்பங்கள் விளக்கப்படுகின்றன என்பதுக்கு, ஆன்ம பொருளுக்கு ஒரு பிரஜை கிடையாது, ஆன்ம பொருளுக்கு தனித்துவம் கிடையாது, எழாது உதிக்காது. பிரதிபிம்பங்களுக்கு கண்ணாடியை விட்டு இருப்பு இல்லை. அதைப்போல் நான்பாவம் நம்முடைய நனவு நிலை, கனவு நிலை, உணர்ச்சிகளாக, எண்ண ஓட்டங்களாக, விவகாரங்களாக, அனுபவிப்பவர்களாக, இவைகளுக்கு தனித்துவம் இல்லை. இவைகள் கண்ணாடியை விட்டு அந்நியமாக இல்லை. அதனால்தான் தூக்கத்திலேருந்து தான், தூக்கத்தில் அனைத்தும் ஆழ்ந்த உறக்கத்தில் அனைத்தும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு அந்நியமில்லாமல் அடங்கும். சுட்டறிவுக்கு இருப்பே இல்லை. இந்த சுட்டறிவு பதிவுகளை மூல அறியாமையான ஆன்ம பொருள் ஒன்று உள்ளது என்ற ஆன்ம ஞானம் இல்லாத இந்த பூமியில் மனித சமுதாயம் பிறவி பிறவியாக, க்ஷணம் க்ஷணமாக, நாட்கள் நாட்களாக, வருடங்கள் வருடங்களாக, பிறவிகள் பிறவிகளாக தனியாக பிரிந்து ஒரு சில அமீபாலிருந்து ஆறு அறிவு பகுத்தறிவு கொண்ட மனிதன் வரை தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஜடங்களும் ஜடத்துக்கும் உயிரினத்திற்கும் வித்தியாசம் இல்லை. இப்படி போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம நேத்தி வந்து பார்க்க ஆரம்பித்தோம். எந்த அளவுக்கு வந்து யாரில் யாராலெல்லாம் கேமராவுக்கு வர முடியுமோ எல்லாரும் வாருங்கள், கேள்விகளை கேட்கலாம், சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இங்கே கேட்காம வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஜெயிச்சிட முடியாது. இங்கே உங்களை நீங்களே தெளிவுபட தெரிவிக்காமல், புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், தியரியும் வேணும், ஞானமும் சுவைக்கப்படணும், முக்தி சுகம் வந்து வாழ்க்கையில் சுவைக்கப்படும், உள்ள என்னன்றது வந்து சுவைக்கப்படும். அதற்காகத்தான் வந்து நாம் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உணர்கின்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். உணர்வுமயமான வாழ்க்கை வெளிப்படுகின்றதா, அதற்குத்தான் சத்சங்கங்கள். இங்கே அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த இதுக்கு போயிடுவோம். நேத்திக்கு போட்ட அந்த இதுக்கு அகந்தை நான்பாவம் வந்த பிறகு அதுவே உணர்ச்சி இரட்டை மயமான உணர்ச்சிகளாக, அந்த உணர்ச்சிகள் முப்புடிகளாக, அனுபவித்தவன் அனுபவித்தல் அனுபவங்கள், எண்ணுபவன் எண்ணுதல் எண்ண ஓட்டங்கள், அஞ்சு புலனியக்கங்கள் எல்லாமுமே சாஃப்ட்வேருக்கு அந்நியமாக இல்லை. அதாவது அகந்தை நான்பாவத்துக்கு அந்நியமாக புத்தி, மன, பிரபஞ்ச இயக்கங்கள், உடல், உயிர், சுவாசம் எதற்கும் இருப்பில்லை. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து உடம்பை பிரதானமாக்கி அகந்தை வந்து தடிச்சு வளர்ந்துருக்கு. அதாவது தூளை அன்னமய கோஷத்தை பிரதானமான நான்பாவமாக வைத்து கொண்டு உள்ள உணர்ச்சிகளில் கிறிஸ் கிராஸாக நிறைய அனுபவித்தவர்களாக விவகரித்து கொண்டே இருக்கின்றது. ஒன்றுத்துக்கு ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டு, ஒன்றுத்துக்கு ஒன்று காம்படிஷன்னு, கம்பேரிசன்னு, மேன்மை கீழ்மைகள், இரட்டை உணர்ச்சிகள் அத்தனையிலையும் போய்கிட்டு இருக்கு. உள்ள வந்து யாரவன் அப்படின்னு அந்த உணர்ச்சியை பார்க்கும் பொழுது வந்து அகந்தை சைலன்ஸ் ஆகிடுது, இல்லாமல் போய் விடுகிறது, அழிந்து விடுகிறது கேட்டா. ஆனால் அந்த பார்வைக்கு இந்த அளவுக்கு உரம் குரு சந்நிதி தேவை. அது இல்லாமல் அந்த பார்வையே சித்திக்காது. அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேர ஒரு முக்கியமான செய்யுள்ள பகவான் வந்து அதை அற்புதமாக சொல்கின்றது. அதோடு நம்ம ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்கார், இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை
கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காண். உணர்ச்சிகள் மயமாக எழும் நான் பாவம் முதலில் அந்த உடல் மயமாக வாழுபவனை எழுந்து கொள்பவனை தனிமைப்படுத்துகிறது. தனி உயிரை வந்து ஆளுமை பண்ணுது. நம்பவே முடியாத அளவுக்கு வந்து மொத்த கதைக்கரு ஒவ்வொரு செகண்ட் மூச்சு விடுறதுலேருந்து உடம்புல ஏற்படுற வலியிலேருந்து எல்லாமுமே வந்து முதலிலேயே புனையப்பட்ட மொத்த கதைன்னா நம்புவீங்களா? ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை பூரா, அதாவது ஒரு 2 வயசுக்கு மேலே, ஆனால் 2 வயசுக்கு முன்னாடி கூட அவன் கர்ப்பத்தில் உண்டானதிலிருந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வாசனை வந்து கர்ப்பத்தில் உருவார விதம் கூட, கர்ப்பத்திலேயே என்னெல்லாம் டார்ச்சர் அண்டர்கோ பண்ணோ அதெல்லாம் கூட, அதை எடுத்துக்கொள்ளும் மனோ சூழ்நிலைகள் கூட, ஒரு செல் அபிமாக்குள்ளே என்ன மனம் இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மீன், பிறந்த மீன், ஒரு சிறு பூச்சி, அதனுடைய மனம் என்னன்னு நம்ம என்னத்தை சொல்கிறது? ஆனால் எல்லா இடத்துலையும் மனம் இருக்கின்றது. அதான் உணர்ச்சியில் ஆரம்பிக்கிறார். இரட்டை உணர்ச்சிகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். நம்ம வந்து உடம்ப தனியாக பிரிச்சுக்கிறோம், உடம்ப திங்கர் ஆக்கிட்டோம், உடம்ப ஃபீலர் ஆக்கிட்டோம். உடம்பு மூலமாக வாழ்பவன் வந்து ஒரு சுதந்திரத்தோட, அதாவது ஃபீலரும் திங்கரும் வந்து சுதந்திரமா, அந்த ஃபீலர் வந்து ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அவர் ஃப்ரீடமாக திங்க் பண்ணுறாராம் ஃபீலிங்கில். அதே போல் திங்கிங்லலாம் அவருக்கு வந்து நிறைய இருக்கான். ஆனால் அவரே திங்கிங்கோட ப்ராடக்ட்ன்றது அடிப்படை உண்மை. திங்கிங்கோட ரெண்டு சைடும், இந்த சைடு திங்கர் அந்த சைடு தாட்ஸு, ரெண்டுமே ப்ராடக்ட் ஆஃப் திங்கிங்கு. திங்கிங்கே ஆல்ரெடி கோயிங் ஆன் ப்ராசஸ். எங்கே ப்ராசஸ்ஸு? நனவு நிலை ப்ராசஸ்ப்பா. விஞ்ஞானம் எப்படி வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். நனவு நிலையிலையும் கனவு நிலையிலையும் நடக்கின்ற ஒரு ப்ராசஸ். நனவு நிலையை போல கனவு நிலையில அது கூட வேண்டாம். உள்ளுக்குள்ளேயே உலகம், கனவு உலகம், அதுக்கு உண்மையான மெட்டீரியல் கிடையாது. உண்மையான பஞ்சபூத பிரபஞ்சம் கிடையாது. பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்ட உடல் கிடையாது. பாவமே நேரடியாக அகந்தையே உங்க வந்து கோலோச்சுக்கிறது. எங்க? கனவில். நேத்திக்கு தாயமானவன் வந்து கனவை பத்தி அப்படியே ஆரம்பிச்சார். நேத்திக்கு நம்ம ஃபுல்லா நனவுலேயே இதை வந்து புடம் போட்டு இருந்தோம். இரட்டைகள்னா சுகம் துக்கம், நன்மை தீமை, பாவம் புண்ணியம், மேன்மை கீழ்மை, சொர்க்கம் நரகம், ஆன்மீகம் நாத்தீகம், நல்லவன் கெட்டவன், பணம் ஏழ்மை, நாள் இரவு, ஆண் பெண், சகலமும் ஃபைனலி ஜீரோட் இன் டு ஃபீலிங்ஸ். இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது புரியுதா? சொல்லுங்க. வி லவ் டு இன்டராக்ட் ஜஸ்ட் லைக் எஸ்டர்டே. எல்லாம் வந்து பேசணும். நான் இப்போ ஷால் ஐ கோ ஆஃப் த ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனை விட்டு வந்துட்டுமா? இரட்டைகள் முப்புடிகள் பாட்டு அதே படம் தான். சென்டரில் ஈகோ. அந்த ஈகோனால தான் இந்த எண்ணுதல் எண்ணங்கள், உணர்ச்சியுறுதல் உணர்ச்சிகள், திங்கிங் தாட்ஸு, ஃபீலிங் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். நான் இப்போ ஐ வில் கோ ஆஃப் தி ஸ்க்ரீன். இப்போ வந்து பேசுங்க தாய்மானவன். ஃபர்ஸ்ட் சாமி வணக்கம். சாமி வணக்கம். ஃபீலர் திங்கர் ஆக நான் பாவம் உடம்ப பிடிச்சிக்கிட்டு, உடம்பு தானே கிளியர் ஐடென்டிட்டி. ஒரு திங்கரா இருக்கிறவன் வந்து இருங்க யோசிக்கிறேன் அப்படின்ட்டு முகபாவத்தை கூட அப்படி யோசிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு சத்தியமான ஒரு பாவனை இல்லை. முகத்தை வச்சுக்கிட்டு இருங்க சாப்பிட்டுட்டு இருக்கேங்க அப்படின்னு மனம் பதில் சொன்னாலும், பசி உணர்ச்சியோட சாப்பிட்டுட்டு இருந்தாலும், அதை செய்கையில பண்றது வந்து உடம்பு இல்லை. தெரியும் சாமி. ஆமா, உடம்பு மூலமா ஆக்சுவலா ஃபீலரும் திங்கரும் தானே சாப்பிடுறாங்க. அந்த அந்த அடைமொழி, அந்த டைட்டில் தானே நம்ம நாம். ஆனா சிம்பிளி நானுன்னு ஒரு வார்த்தையை போட்டு நம்மள நம்மளே வந்து கோட்டை விட்டுட்டோம். ஒரு விஞ்ஞானத்தையே கோட்டை விட்டுட்டோம், அடிப்படை விஞ்ஞானத்தையே. கரெக்டா? கோடானு கோடி சித்தாந்தங்கள் வேற மதங்கள்லாம், சடங்கு ஆச்சாரங்கள்லாம், இப்படி பண்ணணும், இத்தனை மணிக்கு நட திறக்கணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த ஸ்லோகம் சொல்லணும், இந்த மாத்திரம் ஏகப்பட்டதுப்பா. சொல்லுபவன் எவன்றது வந்து இங்க எடுத்து வைக்கப்படவில்லை. நினைப்பவன் எவன்? இப்ப சொல்லுங்க, திங்கரு ஃபீலரு நான் பாவம் எல்லா டூயர்ஸும், புரியுதுங்களா?
ஒவ்வொரு க்ஷணமும் வந்து உடல் மயமாக உடல் உணர்ச்சி மயமாக அந்த பட்டம் பதவி புகழ் பணம் எல்லா இரட்டைகள்லையும் கர்த்தா டூயர் மொத்தம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கனா எனக்கு ரொம்ப ஆரோக்கியமே இல்லைங்க உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றது வந்து அந்த உடம்பா இருக்கிற ஃபீலர் அண்ட் திங்கர் உடம்பை வச்சு படம் ஓட்டுது உள்ள மனம் கரெக்டா உடம்பை வைத்து ஓட்டி கொண்டிருக்கின்றது உடம்பு வந்து அந்த ஃபீலிங்கை வந்து உணரல வேற ஒன்று தான் உணர்றது சாஃப்ட்வேர் தான் உணருது சூக்கும சரீரம் தான் உணருது புத்தியிலேருந்து மனத்திலேருந்து பிராண இயக்கங்கள் வரைக்கும் உணருது இதுதான் சூக்கும சரீரம் உடம்பு வந்து ஸ்தூல சரீரம் அது வந்து ஜடப்பொருள் பாவம் அது அனாத யார் பெத்த பிள்ளையோ அதுக்கு ஒரு பேரை சூட்டி நான் பாவம் வச்சு பண்ணுது அந்த ஜென்மத்துக்கு ஆண் உடலோ பெண் உடலோ அந்த அதிகாரத்துக்கோ அந்த பட்டத்துக்கோ அந்த பணத்துக்கோ அந்த புகழுக்கோ போட்டா போட்டி அடிதடி ஓத சண்டை சச்சரவு நான் என்னுடைய குரூப்பு வேற நீ உன்னுடைய குரூப்பு அவன் அவனுடைய குரூப்பு அவளுடைய குரூப்பு அவைகளுடைய குரூப்பு இதில் உழல்றதை தவிர நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நானும் என்னுடைய குரூப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு உணர்ச்சியில் அதில் பிரதானமாக வந்து சாய்ஸ்லெஸ்ஸாக கம்ப்ளீட்டாக நான் தாண்டா இங்கே எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த உடம்பு வச்சுருக்கிற ஒரு பெருமையிலேயே போயிட்டுருக்கு அப்புறம் வந்து இந்த இது வந்து அகந்தைன்னு நம்ம சொல்கிறோம் தற்போதம் அறியாமையினால் உடலுடன் தன்னை பிணைத்து கொண்ட சூக்கும சரீரங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனாலும் அந்த விஞ்ஞானத்தை பாருங்க மனமே இங்கே வந்து எப்படி உற்பத்தி ஆகுது முக்குணமயமானது சத்வ ராஜச தாமச குணமயமானது முக்குணங்கள் என்ன பண்ணுது கர்மத்துக்கு ஆட்பட்டுருக்கு ஒரு சேர்னிங் நடந்துக்கிட்டே இருக்கு ஆன்ம பொருளினுடைய சந்நிதியில் சூரியனுடைய சந்நிதியில் அதனுடைய ஒளியும் உஷ்ணமும் சுத்தீவிர பிரபஞ்சம் பூரா டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற கிளைமேட்டாக புரியுதுங்களா டிஸ்டன்ஸ் என்ன ஒரு கோள் கிட்ட நெருங்கியிருக்கலாம் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் அக்னி நட்சத்திரத்துக்கு நெருங்கியிருக்கலாம் அதுலேயும் பூமியில் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் 50 டிகிரிக்கு மேலே போகும் இந்தியாவினுடைய மையப்பகுதியான நாக்பூரில் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் குளிரும் ஜாஸ்தியாக இருக்கும் பூமத்திய ரேகை கோட்டில் நேராக இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாம் வந்து சூரியனுடைய எங்கேயோ இருக்குது நட்சத்திரம் ஆனால் அப்படி நடந்துட்டுருக்கு அதே போல் ஆனால் இந்த மாதிரி எங்கேயோ இல்லை உள்ளே இருக்குது எங்கே உள்ள இருக்கு நான்பாவத்துக்குள்ள நான்பாவத்தை அப்படி பார்த்தோம்னா யாருக்குப்பா இந்த உணர்ச்சின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஆளை காணும் கர்த்தாவை காணும் எப்பேற்பட்ட ஒரு உபாயத்தை வந்து பகவான் வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கார் பாருங்களே இல்லாட்டி நீங்கள் நினச்சி பாருங்க இரட்டை உணர்ச்சிகளில் நம்ம மதம் மதமாக பிறந்திருப்போம் சுற்றிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு மதமும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் காத்தால எழுந்து இப்படி நில்லு இப்படி நமஸ்காரம் பண்ணு இப்படி தொழுக பண்ணு இப்படி பிரேயர் பண்ணு இதெல்லாம் படி அதெல்லாம் படின்னு ஆளை வந்து வெளியில் அப்படியே வச்சு அந்த ஆளுக்கு வெளி வழியா உடம்பு வழியா அவர் புத்திக்கு புகட்டுற மாதிரி இப்ப படிப்பெல்லாம் கூட அப்படித்தான் இருக்கு பாத்தீங்களா ஆனா உண்மையில நம்மளது என்ன சொல்றது முக்குணமயமான ஆன்ம சந்நிதியில் உற்பத்தி ஆகின்ற ஒரு பொய் மனம் சத்வ ராஜச தாமச குண கடைதல்களினால் அப்படியே உருவாகி அங்கங்க சூக்கும சரீரமா தேங்கி இருந்து விதவிதமான ஜடப்பொருட்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிரினங்களாகவும் அதுல ஓரறிவிலேருந்து அஞ்சறிவு அஞ்சறிவுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த பூமியில மனித பிறப்பு இந்த மனித பிறப்புல அவ்வளோ நிஷ்காமிய கர்மம் பண்ணியிருந்தா குரு தெம்படுவாரு குரு தெம்பட்டு இந்த அறியாமையை வந்து நேரடியா வந்து ஐயா நீ எங்கெந்தோ சோண்டு வந்துட்டு இருக்க காட்டாற்று வெள்ளத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்கர் வந்து பாடியே கிடையாது பாடியை வச்சு உள்ள திங்கிங்க நிறைய தாயுமானவனை உற்பத்தி பண்ணி இயக்கிக்கிட்டு இருக்கு ஃபீலரை வச்சுக்கிட்டு அனுபவிப்பவனா தாயமானவனை மாற்றி இசக்கியை மாற்றி வரதராஜ ஸ்ரீதரனை மாற்றி மைத்ரேயாவை மாற்றி ஈஸ்வரமூர்த்தியை மாற்றி சுப்பிரமணியை மாற்றி
எல்லாரையும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு க்ஷணமும் நிறைய ஆட்கள் மயமாக, எல்லா வேல்யூ பேக்டு ஆட்கள், அனுபவம் பேக்டு ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? உள்ள ஒத்தர் கூட இல்லைல்ல ஆழ்ந்த உறக்கத்துல. அதை தான் அவர் சொல்றார், இரட்டைகள் ரெண்டு உணர்ச்சியில ஏதோ ஒரு உணர்ச்சி தான் முப்புடியா எங்க போகுது, அதுல இயங்க போற அந்த முப்புடி உணர்ச்சிகள்ல அந்த உணர்ச்சிய டூயரா, அந்த உணர்ச்சிய வந்து ஒருத்தன் வந்து நான் இதற்கு தகுதியானவன் இந்த பதவிக்கு அப்படின்னு அந்த உடம்ப மையமா வச்சுக்கிட்டு அந்த போட்டிக்கு நிக்கிறவனாக, அதுக்குள்ள வந்து அந்த திங்கிங்லேருந்து அவன் உற்பத்தி ஆயிட்டு இருக்கான்றது அது கோட்டை விட்டுடுது. திங்கிங்லேருந்து அந்த திங்கர், அந்த போட்டி இடுபவன் கர்த்தா, ஃபீலிங்லேருந்து இந்த ஃபீலர் போட்டியிடுபவன் கர்த்தா, நான் பாவம் செழுமை பெறுகிறது. அதாவது நான் பாவம், ஃபீலர், திங்கர், அவங்க மூணு பேரும் வரலாட்டம். அவங்க கீழே அனுபவித்தல் அப்படின்னு சொல்லப்படுற உணர்ச்சியை ப்ராசஸ் பண்ணுற இடமும், உணர்ச்சி மயமான அனுபவங்களை சுழண்டுகிட்டு இருக்கிறதும், இங்கே திங்கிங்காக இருக்கிறதும் தாட்ஸாக இருக்கிறதும் இவங்க வேறையாம். இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணப்படுறாங்களாம். இது எந்த விதத்தில் உண்மை சொல்லுங்க ஈஸ்வரமூர்த்தி. வணக்கம். கொஞ்சம் கவனிக்க முடியலங்க ஐயா, நெட் கொஞ்சம் வந்து விட்டு விட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது ஐயா. சரி சரி பரவாயில்ல. இப்போ அதான் அந்த எண்ணங்கள் வந்து நான் வேணா ரிப்பீட் பண்ணட்டுமா உங்களுக்கு கேள்வியை மாத்திரம் கர்த்தா ஈஸ்வரமூர்த்தியோட உடம்ப மாத்திரம் கர்த்தாவா மாத்தி, அதுக்குள்ள ஒவ்வொரு ஈஸ்வரமூர்த்தியினுடைய செயல்பாடுகளும் திங்கிங்க சார்ந்து இருக்கு, தாட்ஸ சார்ந்து இருக்கு. இந்த கர்த்தாவான ஈஸ்வரமூர்த்தியை ஒவ்வொரு செகண்டு திங்கிங் மூலமாக, தாட்ஸ் மூலமாக வெளிப்படுபவர் தான் கர்த்தா கூட, திங்கர் கூட. அதே போலதான் ஃபீலிங்லையும், அனுபவிக்கிற ஒரு உணர்ச்சியை அனுபவிக்கிற, ஒரு பதவியை அனுபவிக்கிற, ஒரு பணத்தை அனுபவிக்கிற, ஒரு விருந்தை அனுபவிக்கிற, சுவைத்து அனுபவிக்கிற, ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற ஈஸ்வரமூர்த்தியை கர்த்தாவாக்கி அந்த அனுபவித்தல், அப்புறம் அந்த அனுபவம், இது ரெண்டுத்தையும் அந்நியப்படுத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொழுதன்னைக்கும். இதை தவிர ஒரு மனிதன் கிட்ட நடந்துகிட்டு இருக்கிற இது, இதுதானே வந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய கம்ப்ளீட் எடுக்கப்பட்ட படம் போல. ஏன்னா அடுத்த திங்கிங்கையும் அது எடுத்துக்க போகுதுங்க. உங்களுடைய அடுத்த திங்கிங்க, நீங்க முதல்ல ஒரு வார்த்தை பேசுவீங்க, ஒரு பொறுப்புள்ள மனிதனாக ஒருத்தர்கிட்ட அப்படி பேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த செகண்ட் வந்து இல்லைங்க முடியாதுங்க அப்படின்னு அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் திங்கிங் வழியா கர்த்தா மாறி மாறி திங்கிங்கே யூஸ் பண்றான். திங்கிங்கே தான் திங்கரும், திங்கிங்கே தான் தாட்ஸும், முடிவும், தீர்மானமும், புரியுதுங்களா? உணர்ச்சி மயமா இப்படி வந்து ஒரே ஒரே ஆட்டம் மொத்தமா இந்த இதுக்கு சம்பந்தப்படுகின்ற அந்த நான்பாவமே இந்த செய்பவர்களாக அனுபவிப்பவர்களாக, புரியுதுங்களா? உடம்பை மாத்திரம் வச்சுக்கிட்டு எழுந்துக்கிறத நான்பாவம்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? உடம்ப மாத்திரம் திங்கரு, உடம்பு மாத்திரம் ஃபீலரு, திங்கிங் கூட வந்து உடம்பு கிடையாது, புரியுதா? அது வந்து கையாளக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி, புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு பில் போடுறீங்கன்னா உடனே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அது மாதிரி உடனே ஓகே இது கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டால் டூயர் உடனே திங்க் பண்ணுறாரு, அப்படியே திங்க் பண்ணிட்டு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு வந்து அவருடைய லைஃபினுடைய கோர்ஸையே வந்து அடிப்படையே புரியாமல் ஃப்ரீடம் இருக்கா மாதிரி திங்கரை மாத்தி மாத்தி நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கோமே. ஒரு திங்கர் ஃபர்ஸ்ட் இருக்கானா, ஒரு ஃபீலர் ஃபர்ஸ்ட் இருக்கானா, இதுதான் கேள்வி, சரிங்களா? இப்போ கேள்வி ஃபுல்லா வந்ததா? ஒரு கர்த்தா திங்கர் ரூபத்துல, ஒரு ஃபீலர் கர்த்தா ரூபத்துல ஈஸ்வர மூர்த்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? உண்மையா இல்லைங்க ஐயா, எல்லாமே அது தான் தன்னிச்சையே நடந்துகிட்டே இருக்குது. கற்பனையா வந்து இப்ப நான் ஒரு ஒருத்தரை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன், நினைக்கும்போது அவர் வந்து நான் இந்த ஒரு ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து அவர் மறுப்பு தெரிவிச்சிருவாரா, பண்ணிடுவாரா, இல்ல ஆமதிச்சிருவாரா அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே கான்ட்ரவர்சியா அந்த பதில் கேள்வியும் கேட்குது, பதிலும் கேட்குது. இது வாட்டுக்கு தன்னிச்சையே நடந்துகிட்டே இருக்குது.
அப்படின்னா போராடிக்கிட்டு இருக்காருல்ல உள்ள நிறைய நான்பாவங்கள், திங்கரா, ஃபீலரா, ஒருவேளை வந்து இவர் சொல்ல போடுற பதில்னால நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுமோன்னு ஒரு பயம், பாதுகாப்பை தேடுபவராக மற்ற எண்ணங்களை கூப்பிடுகிறாரா இல்லையா துணைக்கு, உற்பத்தி பண்ணி தானே திருப்பி விரிஞ்சு வேற மாதிரி கையாளலாம். நம்ம நஷ்டத்தை தவிர்க்கணும்னா அதுக்கு அட்வான்ஸா வேற ஏதாவது பேச வைக்கலாம், நம்மளையே நினைக்க வைக்கலாம். அப்படின்னுலாம் ஒரு க்ஷணம் அதனுடைய பதற்றம் எங்கேயாவது தீர்றதுக்கு சான்ஸ் உண்டா? உறக்கத்துல இந்த திங்கரோ திங்கரோ எதுவுமே கிடையாது. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு முதல் முதல் உணர்வு வர ஆரம்பிக்குது. அந்த உணர்வு வந்த உடனே அந்த உணர்வுல இருந்து ஆரம்பிக்குது சிந்தனை. அந்த உணர்வு வந்து அந்த அதை கரெக்ட் பண்ண அந்த கரெக்ட் பண்றது அந்த என்ன நேரமும் ஏதோ ஒன்னு அந்த அதை வந்து இருக்கிறத வந்து அப்படியே மாத்திக்கிட்டே இருக்குது. மாத்திட்டே இருக்கிற முயற்சி நடந்துகிட்டே இருக்குதுங்க. இல்ல அந்த இடத்துல நான் அந்த இடத்துல கரெக்ட் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் வாங்கிட்டேன். இப்ப திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எழுந்த உடனே அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல யாரோ எழுந்துக்கிற மாதிரியும் அந்த இடத்தை நோக்கி சிந்தனை வரா மாதிரியும் நீங்க சொல்றது கரெக்டா உண்மையா? இல்லாட்டி எழுந்துண்டவரே ஒரு ஃபீலிங்கோடையே சிந்தனை கூத்து வைக்கப்பட்டிருக்கிறதா முன்னமேயே? கர்த்தாவோட வந்து விழிச்ச உடனே அந்த ஃபீலிங்க வந்து உணர்ந்த உடனே அதை வந்து எண்ணங்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. அது சம்பந்தமா டைம் கேப்பே இல்ல. நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் டைம் கேப் இருக்க மாதிரி இருக்கு, லைன்ல வர மாதிரிலாம் இருக்கு, அப்படிலாம் கிடையாது. நீங்க எழுந்துக்கும் போதே உயிரை பற்றி கொண்டு ஈஸ்வரமூர்த்தியின் உயிர் சுரூபமாக உயிர் இஸ்இக்குவல் டு உயிர் பிளஸ் உடல் பிளஸ் சுவாசம் எல்லாத்தையும் சுத்துங்க, எல்லா இயக்கங்களும் அதுல தாட்ஸும் இயங்குது, உணர்ச்சிகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒரு சேர நம்ம நினைவுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நினைவுக்கு வருதுன்றது என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா உயிர்ப்புக்கே வரும். உயிர்ப்புக்கு வரும்பொழுதே அதுக்குள்ள உணர்ச்சியும் எண்ண ஓட்டங்களும் மனிதனுக்கு வேண்டிய ஊடகமான இவைகள் மனம் பிளஸ் புத்தி பிளஸ் புலன் நாட்டங்கள் அப்புறம் அதுல போட்ட கன்க்ளூஷன்ஸ் அனுபவங்கள் எல்லாமுமே நான்பாவமே ஒரே பொருள். ஆனா தூக்கத்துல ஜஸ்ட் இல்ல, ஆமா எதுவுமே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க வந்து ஆமா, ஆனா அங்க இவைகள் இல்லாமலேயே இவைகளால் எதையோ பேசி பேசி நினைத்து நினைத்து போராடி போராடி வாதிட்டு வாதிட்டு அடையப்படுகின்ற இன்பங்கள் எல்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி அந்த பேசுபவனும் வேண்டாம், அவனுடைய நினைப்புகளும் வேண்டாம், அவனுடைய ஃபீலிங்ஸும் வேண்டாம், அவன் உடம்பும் தேவையில்லை, அவனுடைய பொருளும் தேவையில்லை, அந்த பொருள் மூலமா அவன் இன்பம் அடைமறதும் தேவையில்லை, அவன் உறவு மூலமா அடைகிறதும் தேவையில்லை, எது மூலமாவும் தேவையில்லைன்னு ஒரு சுகம் ஆழ்ந்த உறக்க மயமாக இருக்கிறது, தான் தானாக இருக்கிறது. இதுதான் செல்ஃப், இதுதான் வந்து ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் திவிட்டாத இன்ப பொருளே, ஆனந்த பொருளே. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, சத்து சித்து ஆனந்தம்ன்றாங்க. ஆனந்தம்ன்றது எது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட எழுச்சி மறைவு கிடையாது கொண்ட ஒரு அந்நிய பொருளை அது அங்கு இல்லவே இல்லை. அது உண்மை சொரூபம், நமது உண்மை சொரூபம் சொல்லக்கூடாது, அது சொரூபமே. அந்த சொரூபத்துக்கு அந்நியமாக இந்த கர்த்தாவாகிய நான்பாவம் அவனுடைய பழைய விட்ட இடத்துலேருந்து தொடர்றாங்க. அவன் நடுவில் வந்து அவன் தூக்கத்தை பற்றி விசாரிக்கலைங்க, ஆன்ம ஞானமாக இந்த உலகம் சொல்லவும் சொல்லியும் கொடுக்கலைங்க.
அங்க யாரு எப்படி போறான், எங்க போறான், அவன் என்ன அனுபவிக்கிறான், அது முழுமையா நிறைவின்மையா குறைவுள்ளதா சூனியமா இருட்டா பிளாங்க்னஸ்ஸா பூரணமா என்னப்பா அது, அதை வந்து ஒரு ஆன்மீக ஒரு பார்வையே கொடுக்கப்படவில்லை. இதை ஒட்டி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கேள்வி வந்து அவர் பி வி ராஜன் கேட்டிருந்தாரு, அதை இது ஒட்டி நான் அப்புறம் சொல்றேன் அதை அந்த கேள்வியை. ஆ யாரு தாய்மானவனா சொன்னீங்க இப்ப பேசுனீங்க, ஆ பேசுங்க தாய்மானவன். சுவாமி நீங்க அந்த ஒரு பாடல் சொல்லீங்கல்ல சுவாமி, அதை ஒன்றை பற்றி எழுவனவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அட் ஏ டைம்ல வந்து ஒரே ஸ்டெச்சா தான் சுவாமி வந்திருக்குது. அதாவது வந்து நல்லா உத்து பார்க்கும் போது, உத்து பார்க்கும் போது எல்லாமே தான் இருக்குது. ஆனா யோசிப்பது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் சுவாமி இருக்கு. இப்ப யோசிப்பவனா இருந்தனாக்கா யோசித்தல் மட்டும்தான் நடக்குது. ஏன்னா உங்களை பிரிக்குது, நீங்க யோசனை மூலமா கர்த்தாவா தனியா ஒதுங்குறீங்க, அதுவே டார்ச்சர். நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்க வந்து நினைவில்லாம யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சுய நினைவு இல்லாமல் யோசனை போய் இருந்தது வச்சுங்க. குழந்தைகள்லாம் அப்படிதான் இருக்கு, 2 வயசு வரைக்கும் மனசுக்குள்ள என்ன ஓடுறதுன்னு தெரியாது, என்ன நினைக்க என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது, அந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? அப்படி நம்மளும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்னமோ தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், பட் நீங்க வந்து அதை பத்தி ஒரு உணர்வு ரீதியா அதை பார்த்திருக்க மாட்டீங்க. சோ அப்படி இருக்கும்போதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து தனித்து ஒரு அனுபவத்தை அனுபவ பதிவு கொண்டவனா எழுந்து இது என்ன குறையுதே, கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை குறையுதே, நம்ம அலட்சியப்படுத்தப்படுறோமே, ஒதுக்கப்படுறோமே அப்படின்னு எல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்டா அவன் எழுந்துக்கிறதே கம்பேர் பண்றதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும், புரியுதுங்களா? ஒப்பிடுதலுக்கும் தான் வரான் அவன். அவன் வந்து உடம்பா, புரியுதுங்களா? அவன் வந்து அவனுடைய தாட்ஸ் எல்லாம் வச்சு ஊடகங்கள்லாம் வச்சு தூக்கி தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஷபிள் பண்ணி அவனுக்கு மரியாதை கூட்டிக்கிறானா உடம்புக்கு, புரியுதுங்களா? உடம்பு பேசுறவனா, உடம்பு மரியாதையை பெறுகிறவனா, பதவியை பெறுகிறவனா, பணத்தை பெறுகிறவனா, இன்பத்தை அனுபவிக்கிறவனா, அவனுக்கு துன்பமே வந்துடக்கூடாதா? இதுக்கு வந்து அந்த ஊடகங்களை வச்சு இவர் வந்து கடை வச்சு நடத்துறாராம். யாரு அந்த பொறுப்பாளியான தனித்து யோசிப்பவன், உணர்ச்சி மயமாய் இருப்பவன். இதுதான் நனவு நிலை வாழ்க்கை. கோடி கோடி வருஷமா இதுதான் நனவு நிலை வாழ்க்கை, மனிதனுடைய சரித்திரம் இது. இத வந்து அந்த நான்பாவமே படைக்காமல் இது வந்து எப்படி இதுக்கும் பரம்பொருளுக்கும் என்னங்க சம்பந்தம், புரியுதா? விசாரிக்காதது ஒண்ணுதான் குற்றம். நான் தனக்குள் திரும்பி யோசிப்பவன் யாரு, யோசனைகள் யோசிப்பவனுடையவையா, அது தனியா தான் நடக்குதா உள்ள, புரியுதுங்களா? நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கொண்டு வரோம்னா 3 ஃபேஸ் கொண்டு வரோம்னா 3 ஃபேஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்லாம் கரெக்டாக மேப்பிங்லாம் பண்ணுவோம், எல்லாம் கொடுப்போம், கரெக்டா? அட நீ ஏன் யாருப்பா? கவனித்தல் நடக்க ஆரம்பிச்சதையும் ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு அப்படியே இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. ஆமா, என்ன இது நாள் வரைக்கும் நினைச்சிருந்த இசைக்கு இது ஈஸ்வரமூர்த்தி கிடையாதே. அவர் வந்து அப்படியே வந்து பச்சை வேஷதாரின்றது வருது இல்ல, கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுவுமே பண்ணாம மாத்திரக்கு முயற்சி பண்ணாம அப்படியே பாத்தீங்கன்னா மூமெண்டே பண்ண முடியாது, திங்கிங் வராது, அப்படியே இருக்குதுங்க, அந்த பயமும் அப்படியே இருந்துட்டே இருக்கு, அதை வந்து கவனிக்கிறதும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது நீங்க கவனிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆக்சுவலா அது அது கொஞ்சம் வந்து இந்த உண்மை வந்து உங்களை அதிர்ச்சி படுத்தியிருக்கு. நான்பாவத்தை ஒரு மரத்தோட வேறு போலங்க, மரத்தோட வேறு வந்து மரத்துக்குள்ள தெரியாது, கிளைகள்ல தெரியாது, வேற அதனுடைய கனிகள்லயோ மலர்கள்லயோ காய்கள்லயோ எங்கேயுமே தெரியாது, அதனுடைய கிளைகள்ல எங்கேயும் தெரியாது, எங்க இருக்கு, கண்ணுக்கு மறைவா கீழே மண்ணுக்கடியில் இருக்கு. அத போல இப்ப நீங்க உங்களுக்கெல்லாம் என்ன அறிமுகப்படுத்தியிருக்காரு பகவான் ரமண மகரிஷி, இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம்,
அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால், உள்கண்டால் உற்பத்தி ஆற எண்ணத்திலையும் உற்பத்தி ஆற உணர்ச்சியிலையும் நீ உள்ள பார்த்தேன்னா கழலும், எது எண்ணம் கண்டு போயிடும், உணர்ச்சி கண்டு போயிடும், கழலும் அவை. இதை கண்டவரே யாருப்பா இவ்வளோ யோசனை மயமா இருக்காரு, திடீர்னு வந்து தாதா மாதிரி மாறிடுறாரு. இப்போ நம்மளே கருத்து கூறிக்கிறோம், நம்ம செயல்களுக்கு நம்மளே ஒத்துக்கிறோம், நம்மளே நிராகரிக்கிறோம், நம்மளே ஒரு செகண்ட் நல்லவன் நம்மளை சொல்லிக்கிறோம், நம்மளே நம்ம ஐயோ இப்படி மோசமா நடந்துகிட்டேனேன்னு நம்மளை சொல்லிக்கிறோம், வருந்துறோம், தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றோம், மன்னிப்பு கேட்கிறோம். இப்படியும் அப்படியும் அப்படியும் எப்படியும் ஃபர்ஸ்ட் பண்றேன். இதெல்லாம் உலகம் என்ன பண்ணுது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுது. போஸ்ட்மார்ட்டம் என்ன, கேஸ் முடிஞ்சு, சம்பவம் முடிஞ்சு போயாச்சு, அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறாருங்க, நீங்க பெசவும் போங்க அப்படின்றான். புரியுதுங்களா, நீங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. அவன் என்ன சொல்றான், ஐயோ தாக்குண்டவன் நான், என் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண சொல்லு, காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லு அப்படின்னு அவன் இன்னொரு கதை ஆரம்பிக்கிறான். எங்கேயுமே யாருக்குமே வந்து இங்க வந்து அடிப்படையான உண்மையான நானுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாகிட்டு இருக்கு ஒரு செகண்டு, அதுவே தான் வாழ்க்கை, வேற அதுல தான் எல்லாம் நடக்குது. இப்ப வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள்லாம் என்ன ஆன்மீகம் பார்த்துருந்தீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு சிறு வயசுலேருந்து தெரிஞ்சது இதுதான். 11 வயசு ஞானம்னு சொல்றது வந்து வந்தது வந்து இதுதான் வந்தது. கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர் விழுந்தது, மனம் விழுந்தது, அகந்தை விழுந்தது, கர்த்தா டூயர் விழுந்ததுன்னா அது மகா பெரிய ஞான நிலை அது. ஆனா ஞான நிலைன்னு தெரியாமே பார்த்தா எல்லாத்தையும் வந்து இந்த உடம்பு மயமா இருக்கிற ஏதோ ஒண்ணு ஆளுது, சஃபரும் பண்ணுது. எங்கெல்லாம் வந்து அது வந்து இப்ப சொன்னீங்கல்ல, பயமா இருக்கு, எல்லாம் பார்க்கப்படுது, பார்த்தல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தல் பூரா வந்து நிரூபிக்குது இல்ல, ஈஸ்வரமூர்த்தின்ற ஒரு தனி ஸ்ட்ரக்சருக்கு உண்மையில் இருப்பு இல்லை, கரெக்டா? அந்த ஈஸ்வரமூர்த்தி தானே அவருடைய அனுபவத்தில் அந்த உடலை ஒட்டி அவர் தகப்பனாக இருக்கிறார், கணவனாக இருக்கிறார், தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார், ஆன்மீகம் தேடிக்கொண்டிருக்கிறார், எல்லாமுமே டூயர் தானேங்க. இருக்கிறார் கிரார் கிரார்னு நான் சொல்றதெல்லாம் ஒரு செய்பவரை தானே சொல்றேன். அத்தனை பேரையும் நீங்க கூர்ந்து இப்ப பாக்குறீங்களா இல்லையா, சைலன்ஸ் ஆயிடுது ஒரு சைடு, ஆனா பயம் வருது. முன்னாடி வந்து அறியாமையில வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்தது, புரியுதுங்களா? சும்மா கடலை போடுற மாதிரியாவது ஏதாவது ஒரு பேச்சு உள்ள பேசிக்கிட்டு இருந்தாலாவது கொஞ்சம் ஜாலியா இருக்கு, புரியுதுங்களா? இங்க வந்து ஓன்னு ஒரு பாலைவனத்துல நீங்க மொத்தம் நிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா? சரி, மற்றவர்களுடைய அனுபவங்கள் நேற்றைய சத்சங்கத்துக்கு அப்புறம் வாங்க தாயமானவன். சுவாமி, நேத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, நேத்து சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு படத்துல கட்டுவாங்க சுவாமி, அர்னால்டு படம் ஏதோ ஒண்ணு, துப்பாக்கியில சுட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு உலோகமான ஒரு உடல் சுவாமி, அது பிரிஞ்சு வந்து எல்லாமே செதறி ஓடி போயிடும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க அந்த சத்சங்கம் கொடுத்த முடிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா, தாய்மானு ஒருத்தவன் இல்ல, அவன் அருமை பெருமைன்னு ஒருத்தவன் இல்ல, அவன் வந்து உயிரே வந்து பாத்தினாக்கா மாயாஜால் ஆட்டத்துல இருக்குன்னு நீங்க சொல்றது எல்லாமே வந்து விட்டு போச்சு சாமி, எல்லாமே தரமட்டமா ஆயிடுச்சு. ஒரு பாம்பு போட்டு எப்படி வந்து பார்த்தா தரமட்டமா இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தர் கூட உள்ள ஆளை காணும், சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உரம் கூட்டப்பட்டது சாமி. ஆனா வந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆனா வந்து அந்த உரத்தை உடவே இல்லை, எனக்கு திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு அழுக்கு சேர்ற மாதிரியே அப்படியே கொஞ்சமா கொஞ்சமா அந்த இது வந்து சேருது சாமி, அழகா. ஆமா, அதையும் வந்து பாத்தீங்கன்னா விடாம பாத்துட்டே இருக்கும். பட் வந்து இப்போ உரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா, அதாவது இல்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா எரிஞ்சு பஸ்பமாற அளவுக்கு அந்த ஒரு உரம் எப்படி சாமி கிடைக்கும்? அது திருப்பி வந்து எப்படி கிடைக்கும்னு நீங்க அந்நியப்படுத்துறீங்களே, அது உங்ககிட்ட இருந்து நீங்க பார்வைய பார்க்காம விட்டீங்கன்னா தாயமானன் வந்து எப்படி கிடைக்கும்னு கேள்வியா வந்துருவாரு அதை ப்ரொசஸ் பண்றதுக்கு, புரியுதுங்களா? எங்கேயோ அந்நியமா இருக்க மாதிரில நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து ஆன்ம ஞானம் கூட வந்து நான்பாவத்தினுடைய ஐடியா மாதிரி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஆழ்ந்த உறக்கம் வந்து விழிப்பு நிலை நான்பாவத்தினுடைய ஒரு ஐடியாவா? விழிப்பு நிலை, விழிப்பு அது சாரி ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்க நிலை எங்கேயாவது நீங்க உங்க புத்தியால டச் பண்ண முடியுமா? உங்க உடம்பு உணர்ச்சியால போய் நீங்க போய் தூக்கத்தை போய் டச் பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. உடம்புல நீங்க வந்து வலியோட இருந்தீங்கன்னா தூக்கமே வராது அங்க, கரெக்டா? உடம்பு வலியோட இருந்தா நீங்க கொடுத்த வேல்யூஸ் தான் சாமி அதை விழ வைக்குது. ஆமா, ப்ளோ பண்ணேன்ல நானு. அதாவது இது என்ன சொல்லுவாங்க, சில இப்ப அமெரிக்கால பில்டிங்ஸ் எல்லாம் இம்ப்ளோஷன், கரெக்டா? உள்ளுக்குள்ளேயே செட் பண்ணுவான். அது இருக்கும், ஒரு 2 ஏக்கருக்கு இருக்கும் பெரிய மால், 150 வருஷம் பில்டிங் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய பாம்ஸ் வச்சு எல்லாரும் தூரம் நின்றுகிட்டு அதை ஜஸ்ட் சுவிச் ஆன் பண்ணா உள்ளுக்குள்ளேயே அப்படியே கேவின் ஆயிடும். புக மண்டலமா கம்ப்ளீட் பில்டிங், 15 அடுக்கு 20 அடுக்கு மாடி, 1 ஏக்கரோ 1.5 ஏக்கர் பில்டிங்க உள்ளுக்குள்ளேயே சிதிலமாய் விழும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, இம்ப்ளோஷன் பேரு. இது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டில் கூட சொல்றாரு, இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். எதை ஆக்சுவலா பிடிச்சுக்கிட்டு இருக்கு? உடலை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. உணர்ச்சிகள் எல்லாம் ரெட்ட உணர்ச்சிகளாக இருக்கும், நன்மை தீமையா இருக்கட்டும், மேன்மை கீழ்மையா இருக்கட்டும், கௌரவம் அகௌரவமா இருக்கட்டும், பணம் ஏழ்மையா இருக்கட்டும், ஆண் பெண்ணா இருக்கட்டும், பிறப்பு இறப்பா இருக்கட்டும், எல்லாம் உடம்பு தானேங்க. பிறப்பது உடம்பு தானே. சோ அந்த உயிரா பிறக்கிறதோ உணர்ச்சியா பிறக்கிறதோ கூட அகந்தை தான் பிறக்க வைக்குது. அகந்தையினாலதான் அதுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குது உயிருக்கு. ஆணுக்கு ஆண் தன்மை கிடைக்கிறதும், ஆணா நினைக்க வைக்கிறதும், பாவிக்க வைக்கிறதும் அகந்தை, கரெக்டா? ஆழ்ந்தவர்கள் ஆணாவது பெண்ணாவது, பிறந்தவனே இல்லையே. இதனாலேயே தான் பிறவியும் பொய், பிரபஞ்சமும் பொய், மொத்த நனவு நிலை அகந்தையை தவிர வேற ஏதால் வந்து இது வந்து சிருஷ்டி செய்யப்படுகிறது. ஏன்னா உடம்புன்ற இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு ஐட்டம் போல, ஒரு ஆள் போல, ஒரு உயிரினம் போல, 770 கோடியில் ஒரு மனிதனாக தன்னை ஒரு பெயருடனும் அந்த பெயருக்குள்ள அறிதல் தெரிதல் புரிதல்னு 3 விஷயங்களை திங்கிங், தாட்ஸ், ஃபீலிங்கு, எக்ஸ்பீரியன்சஸ் வச்சுக்கிட்டு ஒரு டூயர், ஃபீலர், திங்கர், இவர் தான் டூயர், இவர் தான் தாயமானவன். இது நாள் வரைக்கும் தாயமானவன்றவர் வந்து பேரை சொல்லியிருக்க மாட்டீங்க, இதுக்கு பதிலாக நானும் சப்ஸ்டியூட் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி வந்து என்னுடைய குரூப்ல என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், அதுல சப்ஸ்டியூட் பண்ணிருப்பீங்க. எல்லாமே நானு. இதுக்கோசரம் தான் ஃபீலிங்கும் எக்ஸ்பீரியன்ஸும் திங்கிங்கும் தாட்ஸும் பிரபஞ்சமா உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டஃபே இதுக்குள்ள இருக்கு. இப்போ இது விழுது. விழுதுன்னா என்ன அர்த்தம்? இது இல்ல, இதுவும் ஒரு திங்கிங் தான், இதுவும் ஒரு ஃபீலிங் தான். ஓகே ஓகே ஓகே. ஃபீலிங் தான் ஃபீலர், ஃபீலிங் தான் எக்ஸ்பீரியன்சர், திங்கிங் தான் திங்கர். அது உடம்ப கூட சேர்த்து அது ஆளுமை பண்ற அளவுக்கு திங்க் பண்ணுது. இப்போ என்னுடைய காரை வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றது வந்து திங்கிங்ல தான் உருவாகுது. அந்த என்னுடையன்றது இல்ல, அதை வந்து உங்களை கர்த்தாவா மாத்தி இருக்குல்ல அந்த என்னுடைய வார்த்தை. அப்ப காரையும் சேர்த்து என்னுடைய கார், அதை வந்து இன்னொருத்தன் டேமேஜ் பண்ணிட்டான், என்னுடைய கார் சேதமடைந்து விட்டது, நஷ்டமாகி விட்டது. அப்ப நானே நஷ்டப்படுகிறது. ஏன்னா கர்த்தாவா அது ஓனர்ஷிப்பை கொண்டாடுற இடத்துல தான் அடி வாங்கியே ஆகணுமா இல்லையா? ஆண்டவரத்துல ஒரு புள்ளியா ஒரு ஸ்பேஸா கூட இல்லாத ஒரு உடம்பு சத்தியமா கூட இருக்கட்டும்ங்க, இப்போ ஒரு உயிரினமா சத்தியமா இருக்கட்டும்ங்க, ஒரு மாட்டுக்கிட்ட இந்த உணர்ச்சி கிடையாதுங்க, நான்பாவம் கிடையாது. நம்ம கிட்ட தாய்மானவன்றது அந்த உடம்பு இருக்கிற இடம் தானே. அப்படின்னா நீங்க கொண்டாடிக்கிட்டு கர்த்தாவா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால அந்த அந்த அதை வந்து அதை வந்து அதனுடைய உண்மையை பார்க்க வைக்கிறார் பகவான். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்போம், அகந்தையை பற்றி இருப்போம். அந்த அகந்தை ஏதென்று அது உதிக்கிற இடத்திலேயே உள்ள பாரு, அது உள்ள பாருன்றாரு. அது உள்ள பார்க்கும் பொழுது கழலும், எது தாட்ஸ் கழலும், ஃபீலிங்ஸ் கழலும், ஓனர்ஷிப் போயிடும், டூயர்ஷிப் போயிடும், நானுக்கு டூயர்ஷிப் போயிடும். நான் பணக்காரன் சொன்னா பணக்காரன் கையா கால அதை போய் இது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, அந்த நினைப்பும் போயிடும், நினைப்பவன் போயிடுவான். என்ன கர்த்தா போச்சுன்னா
ஃபீல் கர்த்தான்றவன் வந்து திங்கர்னு வச்சுங்களேன், திங்கர் போனா திங்கிங் தாட்ஸ் போயிடும், ஃபீலர் போனா ஃபீலிங் எக்ஸ்பீரியன்சஸ் போயிடும். அப்படின்னா அந்த இடம் என்ன? ஆக்சுவலா இது வந்து சாவாமல் சாவு, ஆனா இது தூக்கம். இதுதான் நான் முதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. ஜஸ்ட் இவ்வளவுதான். ஒரு 2 வயசு குழந்தை, 2 வயசு கீழே இருக்கிற குழந்தை தெய்வமாக கொண்டாடப்படுகிறதா இல்லையா, ஆனந்தமாக கொண்டாடப்படுகிறதா இல்லையா அனைவராலும்? கரெக்டா? ஏன் கொண்டாடப்படுகிறது? தனித்துவம் இல்ல, தனித்துவத்துக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. தனித்த உணர்ச்சி ஆளுமை பண்ணல. ஆண் குழந்தைன்னு நினைச்சுக்கல, பெண் குழந்தை எதுவும் பிறந்தவனா கூட நினைச்சுக்கல. அது மாட்டுக்கு இருக்கு பிறந்ததுல இருந்து. நமஸ்காரம் அம்மா, ஜானகிங்களா? ஆமா, பேசுங்க பேசுங்க பேசணும். எப்பொழுதும் அந்த சைலன்ஸ், அந்த இதுதான் இருக்கு, அந்த அதுதான் சத்தியம், அதுதான் இருக்கு சுவாமிஜி. ஆனா அத நல்லா தெரியறது, ஆனா அத வந்து அத ஒத்துக்காம இந்த நான் வந்து இத்தனை ஜென்மமா திங்க் பண்ணி அதுதான் சத்தியம்ங்கிற மாதிரி ஆக்கி அந்த அந்த சைலன்ஸ் எதையும் அனுபவிக்க விடாம பண்றது இந்த நானோட இது, அது நல்லா தெரியறது. ஆமாமா, அது வந்து அது ஜனனம் எடுக்கிற விதமே தாட்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு தானே சூக்ஷ்ம சரீரத்தை பிடிச்சுக்கிறதுமா இல்லையா? ஒரு சிறு விதமா விழுறது பில்டிங்கினுடைய ஒரு விரிசல்ல, பொழந்துண்டு ஒரு அரச மரமே வருதா இல்லையா? பழைய பாழடைஞ்ச பில்டிங்ல வித தானே விழுறது, வேறு கண்ணுக்கு தெரியல இல்ல, கீழே தானே இருக்கு. பெரிய ஆலமரம், 300 வருஷம் 400 வருஷம் ஆலமரம் இருக்குல்ல, அதே போல இது வந்து சம்சார கடலை உருவாக்குற பீஜங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற கர்த்தா. அதை வந்து நீங்க வந்து சசங்கம் வந்து பிராக்டிக்கலா ஒரு லேபில் இருக்க மாதிரி நீங்க நேர கேட்டு இருக்கீங்க. நான் இதெல்லாம் என்னுடைய அலைவ் எக்ஸ்பீரியன்சஸ், அலைவ் ஞானம், சும்மா சொத்த பேச்சு கிடையாது. அதை கேட்குறீங்கம்மா, அது உங்களை தாக்காம எப்படி பண்ணும்? ஆனா இதுக்கு ஏங்காதீங்க, விட்டுருங்க. அந்த வந்து அந்த சைலன்ஸ் இருக்க விடாம இது பண்றது அது பண்றதுன்னு அதுக்கு எப்படி வந்து தெம்பு வந்துடும்? நீங்க திருப்பி நான் பாவம் 1/4 தான் உங்களுக்கு துக்கம் வரணும். துக்கம் இருக்கிறதுனாலோ பயம் இருக்கிறதுனாலோ என்ன காரணம் எது இருந்தாலும் தனித்துவமாக, இப்ப ஈஸ்வரமூர்த்தி சொன்னாரு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, பயம் இருந்தா என்ன அர்த்தம்? வாசனைகள் உங்களை விட்டு விலகிறதுக்கு பயப்படுறது. அந்த கர்த்தாவை போட்டுட்டா என்னவோ ஆயிடும் போல இருக்கு, டெத் ஃபியர் மாதிரி இருக்கும் அது. இதுதான் ஆக்சுவலா வீரம், தீரம். புலன்கள்ல ஷார்ப்னஸ் வச்சு ஸ்கில்ஸ் வச்சுக்கிறவனுக்கு வீரம்னு பேரு, வீரியம் மிகுந்தவன். புலன்கள் வீரியம் மிகுந்தவைகள், அதுல அவன் ஸ்கில்ல வச்சிருந்தானா அவன் பேர் வீரம்னு பேரு. புத்தியில தன்னையே விசாரிக்கிறவனுக்கு தீரன்னு பேரு. புத்தியில உதிக்கிற இடத்துல நானை பார்க்கிறவன் தீரன், அவன் பிரபஞ்சத்தையே வின் பண்றான். இப்போ இதுல பாட்டுல பதில் வருது ஈஸ்வரமூர்த்தி, என்ன பதில் சொல்றாருன்னா, இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காண். இந்த பாட்டை திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த பாட்டை கீழே இருக்கு பாருங்க, ரைட் சைடு பாட்டம்ல. இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால், நீங்க இப்ப எல்லாரும் பாக்குறீங்க, கழலும் அவை கண்டவரே, எது கழண்டின பிறகு அங்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மௌனம் அச்சலம், அது ஆழ்ந்த உறக்கமேப்பா. இதுதான்ப்பா தூங்காமல் தூங்குறதனோட ரகசியம். இப்ப ஆக்சுவலா நான் இறந்துடுச்சுன்னா நீங்க பிறவியே கடந்துட்டீங்க, ஆனா இது ஊருச்சனா கடப்பு இல்ல, இதுல ஊறணும், சும்மா ஒப்புக்கு அங்க வாழணும். பழைய கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து அது என்ன ஓடுறதோ ஓடட்டும், பேச்சு தான் உள்ள நின்று போச்சே. கர்த்தா போயிட்டான்ல, பேச்சுக்கு பின்னாடி வீரியம் இருக்காது இல்ல, எதிர்பார்ப்புக்கு பின்னாடி எதிர்பார்ப்பாவன் இருக்கல இல்ல, விரோதம் பண்றவன் பின்னாடி விரோதிக்கு விரோதி இல்ல, நட்பு பாராட்டவன் பின்னாடி நட்பு இல்லை,
இப்படின்னு எல்லாம் வந்து பிரிஞ்ச உடல் மயமாக தப்பு தப்பான இடத்துல நான் பாவம் வந்து மாட்டிக்கிட்டு தான் வந்து பிறவி. நானே இப்ப என்னன்னு விழுந்துடுச்சு. பழகி 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 அதே திங்கிங்கு, அதே திங்கரு, அதே எக்ஸ்பீரியன்சர், அனுபவிப்பவர். திருப்பி திருப்பி வரது பேர் தான் பிறவி. அதே பிறப்பு மாதிரி உடம்போட சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. யாரு பிறந்திருக்கான்னா நான் தான் பிறந்திருக்கேன், நான் தான் சோன் சோ அப்படின்னு ஏதாவது ஒரு பதவியை சொல்றது, பணத்தை சொல்றது, பெயரை சொல்றது, ஊரை சொல்றது, உறவுகளை சொல்றது, எல்லாம் விதவிதமா எதுக்கும் அர்த்தம் கிடையாது. அட நீ யாருப்பான்னா அந்த உண்மையான அந்த நான் யார வந்து இங்க எல்லாரும் விசாரிக்காம விட்டுட்டாங்க. ஆன்ம ஞானமும் இல்லாம போயிடுச்சு. அது இங்க சத்திய யோகம் போல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. பரம சத்தியமா இல்லையா? அதனால்தான் பாருங்க, கண்டவரே உண்மை கண்டார், கலங்காரே. கலக்கம் எங்க தீரும்? கலக்கம் எங்க தீரும்? கர்த்தா இல்லாட்டி தான் தீரும். போய் பார்க்கலாமா? கலக்கம் போயிடுது. இப்போ கர்த்தா இருக்கிற வரைக்கும் கலக்கம் இருக்குங்க. யாரு கேள்வி? கேளுங்கம்மா. வணக்கம். எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, நான் பாவம் அப்படிங்கிறது வந்து புத்தியாக, நினைவாக, கனவாக, எல்லாமாக இருக்கிறது நான் பாவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நாம வந்து இப்போ இந்த நான்ல வந்து, நேத்து கூட நான் வந்து யூடியூப்ல, அதுக்கப்புறம் நேத்து என்னால வர முடியல, யூடியூப்ல கேட்டிருக்கேன் வீட்டுல போட்டு, அதுல வந்து நீங்க டூயர் பத்தி பேசிருந்தீங்க. அப்ப நாம இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்கும்போது, நாங்க சொல்ல வரும்போது திரும்பி நாங்க நானுக்கு வர மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? அங்க திரும்பி அனுபவம், அனுபவத்தையே சொல்ல. நீங்க வந்து இல்ல இல்ல, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறது வந்து, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நானுடைய விஷமத்தை ஆணிவேர் போல மறைந்து இருந்து திங்கிங்காவும் அதுதான் இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸிங்காவும் அதுதான் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸாவும் அதுதான் தன்னைத்தானே வேறுபடுத்திக்குது முப்புடிகளா, சரிங்களா? எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்சிங், எக்ஸ்பீரியன்ஸ், அதுதானே? அதே போல திங்கர், திங்கிங், தாட்ஸ். ஆனா அது என்ன பண்ணுது, திங்கிங் எக்ஸ்பீரியன்சிங்கினுடைய ப்ராடக்ட் தான் இந்த எக்ஸ்பீரியன்சரும் திங்கரும் அப்படின்றத தனிப்பைப்படுத்தி அவனை உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவர் திங்கிங்கை யூஸ் பண்ணிக்கிறாராம், எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மாத்துறாராம். எனக்கு இந்த ஸ்வீட் வேண்டாம், அந்த ஸ்வீட் எடுத்துக்கிறேன், புரியுதுங்களா? ஆனா எக்ஸ்பீரியன்சருக்குள்ளதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸிங்கும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, புரியுதுங்களா? அனுபவங்களை விளக்க முடியாத ஒரு நேரத்துல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் நமக்கு வருது. ஒரு நேரம் இல்ல, நீங்க எங்கிட்ட நீங்க பேசித்தான் ஆகணும். எங்கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்றதுனால நான் உங்களை ஈகோயிஸ்டிக்னு சொல்ல போறது இல்ல, நீங்க வந்து சாதகத்தை விட்டு நடுவது கிடையாது. டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி இது, புரியுதா? ஒரு உணர்ந்தவர்கிட்ட பேசுறது, நீ டாக்டர் கிட்டே போயிட்டு அட சேப்பவங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? வியாதி பத்தி சொல்லாம நீங்களே இது பண்ணீங்கன்னா, புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தான் சொல்லலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட போயிட்டு வியாதியை பத்தி சொல்லாம வரணும் அப்படிங்கிற, அதாவது நான் அப்படிங்கிற இடத்துல அந்த உணர்ச்சி அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி, இப்ப எனக்கு ஒரு கோபம் வருதுன்னா ஓகே இது உணர்ச்சி, எனக்கு ஒரு ஆசை வருதுன்னா இது உணர்ச்சி, நம்ம அங்கேயே பிரிச்சு பாக்குறதுக்கு தெரியுதுங்கிறத நம்ம சொன்னா கூட திரும்பி நம்ம புத்திக்கு வர மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு யோசிச்சேன். இல்லம்மா, நீங்க வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க ஒட்டு மொத்தமா வந்துடுறீங்கம்மா. நனவு நிலையே உங்களை பிரிச்சு ஏற்கனவே வந்ததுல சுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ரூம்குள்ளயே ஒரு ஒரு எறும்பு திருப்பி 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 ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ஸ்கொயர் ஃபுட்டை வந்து சுத்தி சுத்தி வரா மாதிரி, இதே உணர்ச்சிகள்ல 24 மணி நேர சைக்கிள்ல நனவு நிலைன்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒட்டு மொத்தமா சொல்றேன், ஒட்டு மொத்தமான விடுதலை பேரு தான் ஞானம். நீங்க வந்து திருப்பி வந்து நான் பிராக்டிஸுக்கு போறீங்க எனக்கு திருப்பி, புரியுதுங்களா? திருப்பி நான் புத்திக்கு போயிடக்கூடாது, திருப்பி நான் உணர்ச்சிக்கு போயிடக்கூடாது, அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமா உணர்ச்சி யாரால் உணரப்படுகிறது? நான் பாவத்தால். ஆனா நான் பாவம் வெளில தெரியல. நான் பாவம் என்ன பண்ண, இப்போ எனக்கு கோபம் வந்திருக்குன்னு சொல்றீங்க, எனக்குன்றது ஆக்சுவலா நான் பாவம் தானே, ஆனா எனக்குன்ற ரூபத்துல வந்திருக்கு.
ஆனா உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு, வெளியில நீங்க இப்படியும் வெளிப்படுத்தவே இல்லை. அதனால எனக்கு வந்து கிளியரா அந்த கோபத்தினோட பதிவை வச்சுக்கிட்டு அப்படியே ஒதுங்கி நிக்கிறதே தவிர வெளிப்படுத்த முடியல, அவ்வளவுதான். அது அலைவா இருக்கு கரண்டோட. இப்படி பிரிஞ்சது பேர் தான் நான் பாவம். இந்த நான் பாவம் தான் வந்து தனியா வந்து உணர்ச்சி, எண்ணம், புலநாட்டம், சுவாசம், உடம்பு, உலகம், ஒரே புள்ளி டவுன் அப் டு நீங்க வந்து எக்ஸாக்டா போய் ஒன்னத்த சாப்பிட்டுட்டு ஒன்னத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணி கோவப்படுற அளவுக்கு ஒவ்வொரு செகண்டும் யூ ஆர் கண்டினியூஸ்லி ப்ரீ ப்ரோக்ராம்டு கண்டிஷன்டு பை. நம்ம புத்திக்கு வரோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் நம்ம புத்திக்கு வரோங்கிறது கூட வந்து புத்திக்கெல்லாம் நீங்க தனியா நீங்க வந்து திருப்பி வந்து புத்திக்கு வரேன் மனத்துக்கு வரேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் பாவத்துல இருந்தீங்கன்னு இல்ல இல்ல இல்லீங்க. நான்பா சி புத்தியே எதனால கட்டப்பட்டிருக்குன்னா புத்தியில தான் நான் பாவத்தினுடைய ரெசிடன்ஸ். புரியுதுங்களா? புத்தி குகையில தான் ஆன்மஞானமும் நடக்க போகுது. ஆனா நிர்மலமான புத்தி தான் ஆன்மஞானம். நிர்மலமான புத்தி ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்குல்ல, உங்களோட ஐடென்டிபிகேஷனே இல்ல இல்ல. ஆணு பெண்ணு நீங்க புத்திக்கு வர்றது போறது இதெல்லாமே கிடையாது. சோ வர்றது போறது முக்கியம் இல்ல, யாரால இது நடக்கிறது கர்த்தான்னு ஒத்தா இருக்கான். புரியுதுங்களா? வரவன் போறவன் நீங்க சொல்றீங்கல்ல புத்திக்கு ஒரு, அதாவது ஏதோ ஒரு லேடருக்கு நான் போற மாதிரியும் அந்த லேடர்ல இருந்து வேற லேடருக்கு வர மாதிரியும் போறேன்ற பார்த்தையே கிடையாது. இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா யாருப்பா எல்லாத்துக்கும் காரணம்? நனவு நிலையினுடைய பொறுப்பாளி யார்? ஆனா ஆமா இந்த விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கானே, திங்கிங்கே தானாவே திங்கிங்கா இருக்கான். திங்கிங்ல அவனே தன்னை உடம்பாலதான் திங்கரா மாத்திக்கிறான். மாத்திக்கிட்டு நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, திங்கிங்கும் நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து புறமா அந்நியப்படுத்திக்கிறான். சரி நான் என்ன யோசிச்சேன்னாங்க அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? அடுத்த வார்த்தை நான் என்ன யோசிச்சேன்னாங்க, முதல்ல இப்படிதான் கேட்டேன் உங்களை, ஆனா இப்ப வந்து அப்படி வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திங்கிங்க வந்து வேற ஆளு வேற விதமா அப்ரோச் பண்ற மாதிரி தன்னையே மாத்துன்னு மாத்திக்கிறான். பட் எல்லாமே திங்கிங். இப்ப நான் யார் அப்படின்ற க்வெஸ்சன் இருக்கு. நான் பாவம் அப்படின்ற மாதிரி, அதாவது நான் நார்மலா ஒரு வேர்டிங் நான் பாவம் தாங்க நீங்க இல்ல, நான் பாவம் தான் ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல. ஆழ்ந்த உறக்கம் தெளிவா இருக்கு, இது கேளுங்க. ஆழ்ந்த உறக்கத்துல இத பாருங்க, இதுதான் நான் பாவம். ஒரு சின்ன கண்ணாடி வச்சுக்கோங்க, இது பூரா எம்டியா இருக்கு, ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்ல. எப்போ தூக்கத்துல ஆமா இது வந்து எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, இதை விட பிரம்மாண்டமா அனைத்தையும் அனைத்துமாக இருக்கின்ற ஆன்ம பொருள்ன்ற அது ஒரு விளங்கும் தன்மையை கொண்ட ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில எடுக்க முடியல என்னால, வாங்க இந்த கண்ணாடியை இந்த கண்ணாடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. போருமா? இந்த பெரிய கண்ணாடியை இந்த சின்ன கண்ணாடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ நம்ம எல்லாம் எங்க போயிடுறோம்? நான் பாவம் மற்ற ஆழ்ந்த வணக்கத்தில் சர்வ பிரபஞ்சமும் ஆன்மா கண்ணியம் இல்லாமல் பிரதிபலிக்க கூட பிரதிபலிக்காமல் ஆழ்ந்த வணக்கத்தில் சத்வகுண சத்வகுணத்துல அப்படியே மறைஞ்சு கிடக்கு. ஐயா சொல்லுங்க. இப்போ வரதராஜிங்கய்யா, இப்போ நம்ம எந்திரிக்கும் போது நான் பாவம் எந்திரிக்குது. குழந்தை இல்ல, பூச்சி கல்லு மண்ணு பஞ்சபூதங்கள் ஆகாசம் எல்லாம் சகலமும் வந்து ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாமல். புரியுதுங்களா? விளங்கணுங்க, விளங்கி பிரதிபலிக்கணும். ஆன்ம பொருளுக்கு சரி ஈடாக அதுக்கு டிட்டோங்க, ஆனா மைன்யூட் ஸ்கேல் அப்படி எழுந்து கொள்வது நான் பாவம். பொறுமா? ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, தான் உதிக்கிற இடத்தையே அது மறந்தும் போச்சு, மரத்தும் போச்சு. இந்த சைடு உடம்போட கட்டி புரண்டுகிட்டு இருக்கு, உடம்ப வச்சு நிறைய திங்கிங்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்பீரியன்சிங்கு இப்படி போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு குழந்தை கிட்ட அந்த நான் பாவம் தடிக்கல, அவ்வளவுதான் சொல்றோம். இன்னும் தடிக்கல, குழந்தைகிட்ட இல்லைன்னு சொல்ல.
அதுக்கு உடம்பு இருக்கு, அதுக்கு உடம்பு வலிக்கும் எல்லாம் அழுவும், ஆனா நான் பாவமா அதை நினைச்சு அழாது. புரியுதுங்களா? நம்மளுக்கு நான் பாவம் இன்னும் கூட்டி கொடுக்கும் நிறைய. நம்மளுக்கு வலிச்சதுன்னா நேத்திக்கு அவன் வந்து கொஞ்சம் என்ன மனசு புண்படுற மாதிரி பேசிட்டான் அப்படின்னு இன்னும் ஒரு நாலு வார்த்தை சேர்த்துப்போம். நான் பாவம் இருக்கிற இடத்துல குழந்தைகிட்ட ஒண்ணுமே இருக்காது. புரியுதுங்களா? எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. நீங்க என்ன கேட்க வந்தீங்க? இதுதானா? இதுதான் என்ன ஒண்ணு, அந்த குழந்தை கூட பிறப்பு எடுக்குது இல்லீங்களா? சோ பிறப்பு கூட இது பாருங்க, குழந்தை பிறப்பு எடுக்கலீங்க, வாசனைகள் பிறப்பு எடுக்குது. இந்த நான்பாவத்தில் தனி பதிவுகளாக என்னென்ன வீரியத்துல வீச்சு இருக்கோ உளுத்தம்பருப்பு கூட பிறப்பு எடுக்குதுங்க. பொறுமா? ஆனா உளுத்தம்பருப்புக்குள்ள அது வண்டா மாறுற பாசிபிலிட்டியும் வச்சுக்கிட்டு பிறப்பு எடுக்குது. சிலது வண்டா மாறுது, இல்லாட்டி சிலது சருகாவே உளுத்தம்பருப்பா இருந்து அழுகி போய் அப்படியே பஸ்பமா போயிடுது. அவ்வளவுதான் வித்தியாசம். உயிரினத்துக்கும் ஜடப்பொருட்களுக்கும் இங்க வித்தியாசம் கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் ஒரு பெரிய எல்லையற்ற பேரிருப்பு, எல்லையற்ற பேரறிவு, எல்லையற்ற பேர் உணர்வு. அதுவே அதனுடைய சந்நிதியினுடைய மகாத்மியத்துல சத்வ ராஜச தாமச குணங்கள் சரண் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுல விதவிதமா அதாவது அலாட்டானது அங்கங்க போயிடுது. நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த தேடுற பாவத்துல இருக்கிறவங்கள சத்துவ குணத்துக்கு வந்துட்டு போறவங்க இருப்பாங்க, ராஜச குணத்துக்கு வந்துட்டு போறவங்க இருப்பாங்க, தாமச குணத்துலயும் தோஞ்சி இருக்கிறவங்க இப்படி மூணு மூணு ரேஷியோல வந்துட்டு அவங்க அந்த பிரதிபலிப்புகள் எல்லாம் அலசுறீங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட இன்னும் பிரதிபலிப்புகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. பிரதிபலிப்புகள் அத்தனையும் நீங்கி விடும். ஏன்னா டூயர் நீங்கினாதான் பிரதிபலிப்பு நீங்கும். திங்கர், திங்கர்னுடைய உண்மை தெரிஞ்சாதான் தாட்ஸ் திங்கிங் இருக்காது, தாட்ஸ் அடங்கும். நேத்திக்கும் இன்னைக்கும் எவ்வளவு பேருக்கு தாட்ஸ் குறைஞ்சது சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தாய்மானவன் குவான்டிஃபை பண்ணி சொல்லுங்க. நேத்திக்கும் நேத்திக்கு சச்சங்கத்துக்கு அப்புறம் திங்கிங் எந்த அளவுக்கு வேகம் குறைஞ்சது, தாட்ஸ் உற்பத்தி எவ்வளவு குறைஞ்சது சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. தாட்ஸ் உற்பத்தி ஸ்தானத்திலே இப்ப நிக்க முடிஞ்சது ஐயா. ஒரு ஒரு சூப்பர் செகண்ட் அப்படின்னா உற்பத்தி இல்ல, உற்பத்தி உற்பத்தி இல்ல. நேத்திக்கு கேட்டுட்டு போன அதே தாய்மானவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க இப்ப. கரெக்டா? சத்சங்க சமயத்துல குறையுது. சத்சங்கத்துல அப்புறம் அந்த சத்சங்கத்தை கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் போது எதுவும் தாட்லாம் தேவையில்லைன்ற மாதிரி. அப்புறம் ஆபீஸ்க்கெல்லாம் போனாக்க திரும்ப வண்டி சாட்டான மாதிரி சாட்டாயிருக்கு. ஆமா, அதான் அதான் சொல்றேன். அசோசியேட்டிவ் திங்கிங்ல வரதராஜ ஸ்ரீதரன் நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னை விட்டு ஒன்று, ஒன்னை விட்டு ஒன்று, அதெல்லாம் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் சிதைக்கிறதுக்கு விரும்பமே இல்லை. அதனால தான் நுட்பமாக வந்து இங்கே கேட்பவனற்று கேட்கப்படணும். அந்த தாபம் வந்து இன்னும் நிறைய இருக்கணும். வரதராஜ ஸ்ரீதரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, தளராத தாபம் இருக்கணும். அது ஒண்ணுத்துக்கு தான் அது இது பண்ணும். அது பேர் தான் தீரம். பகவான் இன்னொரு பாட்டுல சொல்றார், அது நீ, அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் கோஷம் போட்டு சொல்லவும், அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது, அது நான் இது அன்று என்று எண்ணல் உரனின்மையினால் என்றும் அதுவே தான். உரன் இல்லை, தாபம் இல்லை, வேகம் இல்லை, ஒப்புவிக்கிற வேகம் இருக்கணும். அங்க பாராட்டப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க. அது உடனே உடனே வேலையை திறக்கிறது இல்லை, உடனே தப்பா புரிஞ்சுக்கூடாது. புரியுதா? தொழில விட்டுறது, ஐயோ அப்படி நான் யோசிக்க கூடாதா, அது பண்ணக்கூடாதா, அது நான் யோசிக்க கூடாதுன்னு அந்த நான் அங்க நிறைய மாட்டிக்கிட்டு இருக்குப்பா. இதை விட அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குது. புரியுதுங்களா? பையனுக்கு வீட்டுல கூப்பிட்டு என்னதான் நீங்க அற்புதமான சாப்பாடு கொடுக்கறதுக்கு இது பண்ணாலும், வடா சாப்பிடா சாப்பிடா அற்புதமா இருக்கடா இதுரா இதுரான்னு சொன்னா கூட அவனுக்கு அங்க கிரிக்கெட் விளையாடுறதுல இருக்கிற மோகத்துக்கு முன்னாடி இது ஒண்ணும் இல்லைல்ல. அத போல அங்க விஷய வாசனைகள் நிறைய இருக்கு. அதனால வந்து உங்க தாட்ஸ் குறையல. உங்க மேல உங்களுக்கு நாட்டம் வந்ததுன்னா அது சங்கா குறையும். சரி, யார் சொல்ல விருப்பப்படுறீங்களோ சொல்லுங்க. குருஜி வணக்கம். சொல்லுங்க சுப்பிரமணி.
தாட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு சாமி. இல்ல ஓகே ஓகே எழுந்தவுடனே வந்து அது திங்கிங்கே இல்ல, எழுந்து வந்தா முடிஞ்ச உடனே திங்கிங் இல்லாதான் வருது. நானே நினைச்சாதான் திங்கிங் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி ஆயிட்டீங்க. அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிள் ஒபீடியன்ஸ், சிம்பிள் அக்செப்டன்ஸ், அவ்வளவுதான். அப்புறம் சட்டுன்னு ஒரே வார்த்தையில சொல்லுங்க ரங்கதுரை, சொல்லுங்க. எனக்கு வந்து இன்னெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே தோணும். இப்ப அந்த கில்ட்டே போயிடுச்சு. சூப்பர், கில்ட் போயிடு, கில்ட்டி கில்ட்டி போயிட்டார். ஒன் ஹூ வாஸ் கில்ட்டி ஃபீலிங் கில்ட்டி, அது முக்கியம். கர்த்தா கர்த்தா போறது முக்கியம். நண்பனும் போயிடுவான், பகைவனும் போயிடுவான், விரும்புபவனும் போயிடுவான், வெறுப்பவனும் போயிடுவான். என்ன பவன் பவன் சொல்றது எல்லாமே கர்த்தா. சேம் ப்ராசஸ்ல இவன் ஒதுங்கினவன். இது பேர் தான் அகந்தை நான் பாவன். இதுதான் அகங்காரம். அகங்காரம்னா காரம்னா என்ன இருந்ததுன்னா நடைமுறைன்னு அர்த்தம். நான் என்னும் நடைமுறையிலேயே வழி நம்ம நடக்கிறோம். அகங்காரின்னு சொல்றாங்க, ஒரே வழிபாதை அவங்க அவங்களுக்கு புரியுதா. அவன் ரொம்ப அகங்காரம் முடிச்சுவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வழிமுறையை தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். அவனுக்கு பிடிச்சதை தான் அவன் பேசுவான், அவன் பிடிச்சதை தான் பார்ப்பான், அவன் பிடிச்சதை தான் சாப்பிடுவான். இன்னொன்று கொடுத்தா சாப்பிட மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தாண்ட அவன் ஆடுறவன் பேர் அகங்காரின்னு பேரு. அகங்காரி, நான் என்னும் தன்மை வலுத்தவன், நானுக்கு இறையானவன் அர்த்தம். போருமா, அந்த கர்த்தா தான் இங்க மலினப்படுறது ரொம்ப முக்கியம். உணர்ந்து மல்லினப்படுறீங்க நீங்க எல்லாரும் போ உணர்றீங்க. என்ன சயின்ஸ் பாரு, அந்த ஒரு ஒரு கர்த்தா இல்லப்பா இங்க. என்னத்த சொல்லுங்க. அதே மாதிரி நிதானம் நிறைய கூடிடுது. அதாவது முன்ன ஒரு 7-8 வேலை வேகமா காத்தால எழுதி வச்சுன்னு பண்ணுவேன் நான். இப்பவும் எழுதுனேன், 4 வேலை தான் பண்றேன். ஆனா 4 தி கம்ப்ளீட் பண்றேன். ஆமா, நீட்டா பண்ணுவீங்க, நிறைவு இருக்கும். இன்னொன்னு, அந்த மீதி 4 பண்ணலையே மீதெல்லாம் ஒரு தாக்கம் இருக்கும். என்னடா அது, ஒண்ணு பிளான் பண்ற ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் என்னையே நொந்துப்பேன். அதெல்லாம் போயிடுது கம்ப்ளீட்டா. அந்த 8 பிளான் பண்ணா இந்த 4 உருப்படியா பண்றதுக்கு நான்ன்றது தெளிவாயிடுச்சு. இப்பறம் இனிமே வந்து 8 எல்லாம் பிளானே பண்ண மாட்டீங்க. ஆனா ஒண்ணுமே பிளான் பண்ணாம நீங்க இருக்கும் பொழுது 8 இல்ல 80 முடிப்பீங்க. அதுதான் அங்க பியூட்டி. ஞானத்துல திட்டமே போடாமல் யோசனைகளையே வரப்பு, நிறைய யோசனைகள் எல்லாம் வச்சு ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாமல் நினைக்காமல் சிந்திக்காமல் என்ன குழந்தை மாதிரி எனர்ஜி நிறைய இருக்கும். காத்தால வெளில விளையாட 8 மணிக்கு போன பையன் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரான். பிளான் பண்ணா விளையாட முடியுமா? ஐயோ, 8 மணி to 6 மணி 18 10 மணி நேரமா நானா அப்படின்லாம் ஏதாவது வெயிட்டாவா ஃபீல் பண்ணான், விளையாடத்துக்கு போயிருக்கான். சோ இதெல்லாம் கர்த்தா பண்ற பிரச்சனை. கர்த்தா வந்து சீரழிக்கிறான் பா, வாழ்க்கையும் சீரழிக்கிறான், வாழ்க்கையிலயும் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, கதியும் இல்ல. இங்கதான் வந்து இப்ப வரதராஜி சாரு, வரதராஜி சார் சொன்ன மாதிரி நானும் அவரை மாதிரி ரொம்ப காலங்கள் இருந்தேன். இப்ப கூட ஒன்னும் ரொம்ப காலங்கள் வரதராஜி மாதிரி ஆன்மீகத்தையும் ஏதோ ஒரு ஃபுட்பால் மாதிரி தேடினே இருக்கேன். ஆன்மீகம் பயிற்சி பண்றதா நினைச்சது ஒரு அடிப்படை உண்மை பாத்தீங்கன்னா, அவன் வந்து கர்த்தா தானே, அப்சர்வர் தானே, ஆப்ஜெக்ட் தானே, அது ஒரு ஜட இயக்கம் ஆல்ரெடி. நான் பாவம் மெக்கானிக்கலா பண்ணிட்டு போகுது, அதுக்கு வேற நீங்க ஃபீலிங் எல்லாம் சேர்த்து விடுறீங்க. அதுக்கு ஆன்மீகம்னு ஒன்னு ஒரு பெரிய வேல்யூ, அதே அப்படியே மெட்டீரியாலிட்டினா வேற வேல்யூ, லௌகீகம் தான். இப்படிலாம் ஏற்ற தாழ்வுகள்லாம் அதுக்கெல்லாம் அப்ளை வேற பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னவோ ஆக்சுவலா அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. உருப்படாத வஸ்துங்க, இல்லவே இல்லாத வஸ்துங்க. பிரபஞ்சத்துல ஏதான ஒரு மிருகம் யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கு? நான் பாவம் இருக்கா? மனிதன் அடக்கிறதுக்கோசரம், மனிதன் மனிதனால மெய்க்கப்பட்டு வேலை வாங்கப்படுறதுக்கோசரம் அது பிறக்கல. இது புத்தி அப்பேற்பட்டவன், பயங்கரமான ஆள் இவன். ஆனா இந்த புத்தி கொடுக்கப்பட்டது எதற்குன்னா, இப்படி ஆன்ம ஞானம் உணர்றதுக்கு.
இவனே எங்கேருந்து உற்பத்தி ஆறான், இவனுடைய திங்கிங் திங்கிங்கும் தாட்ஸும் திங்கரும் வேற வேறையா. இப்ப எல்லாருக்கிட்டையும் பாருங்க, குவாண்டிடேட்டிவா குவாலிட்டேட்டிவா கர்த்தா அழியறான். சங்கல்பம் பண்றவன், நினைக்கிறவன், திட்டமிடுபவன். நீங்க திட்டமிடுறீங்க திட்டமிடலீங்க, ஆல்ரெடி வந்து நானே இல்லாத ஒண்ணு, அதனுடைய முடிவுகளும் வந்து நான் தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கு. உங்களுடைய லைக்ஸே இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து எல்லைகள் போடுறீங்க. அந்த எல்லைகளுக்கு உட்பட்டதுதான் இந்த நான்தாவை எழுச்சி. அந்த மாதிரி ஒண்ணு ஆழ்ந்த உறக்கத்துல இல்லவே இல்லை. சர்வமும் வியாபகமாக ஏகதேசம், ஒரே அதே அதே புத்தி நிர்மலமாயி உண்முகப்பட்டு தெள்ள தெளிவா எந்த பிரதிபலிப்பும் பிரதிபிம்பங்களுக்கும் தனித்த உணர்ச்சி இல்லை, இல்லவே இல்லை. பிரதிபலிப்பே இருக்காது, வேற பிரதிபலிப்பவனாவே இருக்காது உள்ள சித்தம். ஆனா இப்ப வந்து ஒரு குழந்தைக்கு இது தெரியாது, ஞானிக்கு எல்லாம் தெரியும். அவர் மகாராஜாவா இருக்கலாம், ஒரு கார்பரேட் ஜாயிண்டா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு எனர்ஜி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு இத பழகும்போது எங்க ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா, நம்ம இது ஒரு உயர்ந்த செயலாகவோ உயர்ந்த வேல்யூ வச்சுட்டு இந்த ஆன்மீகம் நீங்க சொல்ற இத நான் பண்ண ட்ரை பண்ணும்போது, அந்த உயர்ந்த வேல்யூவும் உயர்ந்த வேல்யூவா செய்ய ட்ரை பண்ணும்போது அப்பவும் அடிவாங்க, அப்ப சலிப்பு வந்துருது. ஐயோ எப்படி என்னமோ ஒரு கோயிலுக்கு போறது நல்ல வேலை மாதிரியும், ஏதாவது கோயிலுக்கு கிளம்பும்போது ஒரே அதுக்கு உண்டான வேஷ்டியை கட்டின்னு பட்டப்பட்டையா போட்டுன்னு, அது ஒரு நல்ல காரியம் மாதிரி கொடுக்குற வேல்யூவும் சேர்ந்து அது செய்ய முடியாத போனப்போ சலிப்பு மாதிரி மாறும்போது தான் கவனிச்சேன். இங்க அந்த வேல்யூவும் கொடுக்கூடாது. அந்த நேதிக்கு ராஜன் கூட ரொம்ப அழகா சொன்னார், காஃபி சாப்பிட்றது வந்து எனக்கு காஃபி பிடிச்சிருக்கு, இன்னமும் மனதோட சண்டை போட கிளம்பின மாதிரி நாலு காஃபி சாப்பிட்றிய அப்படின்னு கூட கூட கமெண்ட் அடிக்கிற மனசையே தூக்கும் போது தான் காஃபி சாப்பிட்றதும் தப்பு இல்லை, காஃபி சாப்பிடாம இருக்கிறதும் தப்பு இல்லைன்றது போகுது. ஆமா, ஒரு தெளிவு வருது அப்பதான். அது கூட கூட அந்த விவாதம் பண்றவன தூக்கிட்டா சரியாயிடும். கமெண்டேட்டர் ஏன் வரான்? கமெண்டேட்டர் வந்து அந்த சுப்ரீமசிய வச்சுக்கிறான், புரியுது, ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கான். அவன் இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தா, காபி நிறைய குடிக்காம இருந்தா ஹெல்த் நம்ம தீர்த்திக்கலாம், ஹெல்த் நல்லபடி ஆகும் அப்படின்னு அந்த உலகத்திலேருந்து கமெண்டேட்டர் உருவார விதம் என்ன, நிறைய ஒப்பிடுதல்கள். என்னமோ காபி சாப்பிடாம இருக்கிறது உயர்ந்த நோக்கம் மாதிரியும், அந்த திருப்பி இல்ல உடம்புறோம். இரட்டைகள் தான், இரட்டைகள் தான் வந்து ரூல் பண்ணுது. இரட்டைகள் ஒவ்வொரு புள்ளியிலையும் சுப்ரீமசியில நான் பாவத்தை செழிச்சு வளர்க்குது வைக்கிறது பேரு ஒவ்வொரு நனவு நிலை வாழ்க்கை. நனவு நிலையில பிறந்த அந்த நான் பாவமே பிறந்திருக்கான்னு பாரு, அது எங்கேருந்து வருதுன்னு பாருன்றாரு. யாருக்கு இந்த சுப்ரீமசின்னு பார்த்தாலே அது விழுது, அந்த உணர்ச்சி மேலிட்ட சுப்ரீமசி. நான் காஃபி குடிக்காத நல்லவனாகிவிட்டேன், ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு எல்லாம் என்னமோ ஹிடன் வேல்யூஸ் இருக்குல்ல அந்த டூயர் பின்னாடி, அந்த நெகேட்டர் பின்னாடி. ஸோ அவனுக்கு பின்னாடி இது ஒளிஞ்சிக்குது இல்ல, இந்த நான் பாவம். அப்படி என்ன நடக்குது, அவன் யாருன்னு பார்த்தேன்னா அந்த மாதிரி ஒத்தனும் இல்லை. ஆழ்ந்த விறக்கத்துல அடியோட இந்த போராட்டமே இல்லை, இரட்டையே இல்லை, என்ன ஒண்ணே இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் வந்து ஃபார்ம்லெஸ், எக்ஸிஸ்டன்ஸ்லெஸ், இல்லாதது இல்லாததா போகுது. இதான் வந்து மாணிக்க வாசகர் அற்புதமா போடுறார், பொய்யாயினவெல்லாம் போயகல வந்து அருளி, அருளப்படுகின்றது ஆன்ம ஞானம், அருளப்படுகின்றது உணர்ந்தவர் சந்நிதி அதை அருளிக்கொண்டிருக்கின்றது, விஞ்ஞானமாக அருளிக்கொண்டிருக்கிறது. என்ன இது? குணங்கள், குணங்களினுடைய பிரசிபிட்டேஷன். இதுல வந்து இப்படி கடைஞ்சி எடுக்கப்பட்டு சித்த சுத்தி நடக்குது. எந்த வேல்யூயர் இல்லை, இவால்யூவேட்டர் இல்லை, ஜட்ஜ் இல்லை, ஒப்பீனியன் மேக்கர் இல்லை, அப்சர்வர் இல்லை. இது இதுக்கு குறைஞ்சி வந்து எண்ணங்கள் ஓயாது, நிம்மதி கிடைக்காது. ஆக்கம் ஃபர்ஸ்ட், தாட்ஸ் கம்மியாச்சுன்னா தான் நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா செயல்பட முடியும். ஒருவேளை ஒரு குழந்தை வந்து ஒரு விளையாட்டு ஒரு பொம்மை விளையாடிந்தேன்னா அதுலேயே மூழ்கி கிடக்குல்ல, அந்த மாதிரி இருப்பார் ஞானி. அவர்கிட்ட டூயரும் இல்லாமல் அதை பண்ணுவார், அந்த வேலையை கூட. அந்த வேலை கூட வந்து எதுக்கு பண்ணுறீங்கன்னா அப்படித்தான் போகும்.
அவ்வளவே சிம்பிள். டூயர் இல்லை, எக்ஸ்பீரியன்சர் இல்லை, ஃபீலர் இல்லை, தனியா இல்லை, சுப்ரீமசியும் இல்லை. ஃபீலர் இல்லைன்னா ஃபீலிங் அந்த அது ஒட்டி அசோசியேட்டிவ் திங்கிங்கே வராது. அதனால்தான் குவான்டிடேட்டிவா மௌனம் நிறைய வரும். ஆனாலும் அந்த உடல் மூலமாக உடலை நான் என்று அபிமானித்த அந்த நான் பாவம் என்ன பண்ணும்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்படும். போறதுக்கு உங்களை விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் போது தான் இப்போ அவர் சொன்னார் பாருங்க, ஈஸ்வரமூர்த்தி கொஞ்சம் பயம் வருது. அதாவது நீ ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுவே, வேண்டாம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன் நிறைய பேர் வந்து நிறைய குருக்கள்லாம் இந்த இடத்த கூட வரல. இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க கடைபுட்டாங்க. போருமா, எந்த குருவையும் போய் கேளுங்க என்னங்க இங்க ஆக்சுவலா எதுங்க இது கடவுள், என்ன விஷயம் இங்க நடக்குது, ஈகோனா என்னன்னு கேளுங்க, நான்னா என்னன்னு கேளுங்க, புத்தியினோட இயக்கம்னா என்னன்னு கேளுங்க, எண்ணங்கள் ஏன் வருது, எண்ணங்கள் எப்படி சைலன்ஸ் ஆகும் கேளுங்க, என்னமோ பிளா 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 பிளான்னு பேசினு போயிட்டு போறது ஒரு ஒன்றும் மீனிங்லெஸ்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வர மாட்டார். முடிவான நிலையாக எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எது இங்க அடையப்பட வேண்டிய குறி லட்சியம், ஒரு மனிதன் வந்து பிறந்தவனா கூட இல்லாம இருக்கிறானே, பிறப்புக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்ம்ல இல்லையே தவிர இருந்திருக்கோம். அந்த உணர்ச்சி தான் இந்த உடலை இப்ப பிடிச்சிருக்கு. இந்த உடலை பிடித்திருப்பது நான் பாவம். நான் பாவம் அதே திங்கிங் பேட்டர்னை இறக்குது, உள்ள டவுன்லோட் பண்றது. இதை தான் நான் என்ன சொல்றேன், ஆன்லைன் நெட் கனெக்ஷன்றேன். நனவு நிலை, கனவு நிலை, அதுக்குள்ளே இந்த அப்போர்ஷன் பண்ணி தனியா பார்க்கின்ற ஆஃப்லைன் நெட் கனெக்ஷன். நாலு படத்தை டவுன்லோட் பண்ணிட்டோம், பொறுமையா பாத்துக்கிறோம், அதுதான் கனவு நிலை. பட் ரெண்டு நிலைகளுக்குமே கர்த்தா இருக்கான். ரெண்டு நிலைகளுமே வந்து பிரபஞ்ச மனத்தினுடைய நிழல். பிரபஞ்ச மனமே இல்லை, அப்படியும் ஒண்ணும் இல்லை. அஞ்சறிவு வரைக்கும் அவைகளுக்கு உணர்ச்சி தான் இருக்குன்னு அர்த்தம். நான் கிடையாது, பெயர் கிடையாது, எதுவுமே கிடையாது, சொற்கள் கிடையாது, மனம் தனி மனம் கிடையாது. ஒட்டு மொத்தமா உணர்ச்சிகள் அதை வந்து விலங்கினங்களா உழவு விட்டுருக்கு. ஸோ ஒரு ஒரு உணர்ச்சி அவ்வளவுதான், அடுத்த உணர்ச்சி அவ்வளவுதான், அதுல பிறப்பு உணர்ச்சி இறப்பு உணர்ச்சி எல்லாமுமே அவ்வளவுதான். மனிதனுக்கு தான் தொடர்ச்சி கொடுக்குது. ஜென்ம ஜென்மாந்தனங்களுக்கு கோபதாபங்கள்லாம் போகுது. இங்க என்ன ஆகும்னா ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து இல்லாம போறதுனால என்ன ஆகும், அப்சல்யூட் ஃப்ரீடத்தை நோக்கிய ஒரு அற்புதமான ஃப்ரீடத்தை நோக்கி யாரும் போல, போறவன் எவனும் இல்லை. இருந்த இடத்துல ஃப்ரீடம். கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார். எது இந்த மூலத்தை, கருத்தினுள் இரட்டைகள் முப்பிடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை. பார்க்கணும் யாருக்கு இது, யாருக்குன்னு பார்க்கணும். இந்த டூயரை தான் பின்னாடி பார்க்கணும். டூயரை பார்க்கும்போது டூயிங் போயிடும், டீடு போயிடும், டூயரே போயிடுவான். டூயர் போக இவை ரெண்டும் போகும். ஆனா வழக்கமா இதையே பண்ணி பண்ணி இந்த உடம்பை பிடிச்சு பிடிச்சு இது உருவ இமேஜஸ் கிரியேட் பண்ணி, நல்ல இமேஜ், கெட்ட இமேஜ், லாப இமேஜ், நஷ்ட இமேஜ், ஆதாய இமேஜ், விரை இமேஜ், இதெல்லாம் போட்டி போட்டு இது பண்ணிக்கிட்டே வந்திருக்குல்ல. இப்ப இமேஜை பிடிக்காம இருக்கிறதுனா இது கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் ரூட் இப்ப போறோம் கம்ப்ளீட்டா. உள்ளுதாங்க வெளி, வெளின்னு ஒண்ணுமே இல்லைங்க. நான் பாவத்தினுடைய படைப்பு தான் வந்து நம்முடைய வாழ்க்கை இல்ல, பிரபஞ்ச வாழ்க்கைய. என்ன, நம்ம பிரபஞ்சத்துலதான் வாழறோம். பிரபஞ்ச மனத்தோட ஆன்லைன்ல கனெக்ஷனை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வந்துட்டு போயிட்டு இது உள்ள போச்சுன்னா பிரபஞ்சமும் அங்க அதனுடைய உண்மை சுரூபத்தை காமிக்கும். உண்மை சுரூபம் என்ன, அதுக்குன்னு ஒரு இருப்பு இல்லை, அது ஆன்ம பொருளாவே தேக்கிறோம். அதுதான் பியூட்டி, புரியுதுங்களா? இப்போ முன்னாடி இதே பொருளை தேடி நீங்க வெளியில இருக்கிற ஒரு பொருளை வாங்கறதுக்கு போனீங்கன்னா அந்த பொருளை கையில வந்து இப்போ விழுந்துட்டு நிற்கும். சித்துக்கள்லாம் இப்பதான் நடக்கும், புரியுதா? உங்ககிட்ட நான்பாவம் அழிய 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 என்ன பேரறிவா மாறுறீங்க. பிரபஞ்சத்தினுடைய ஆதாரம் எது, ஆன்ம பொருள், அதுவாவே மாறுறீங்க. அதுவா மாறினீங்கன்னா அது வந்து உங்களுக்குன்னே பிரபஞ்சத்தை மாத்தி அமைக்கும். அதுதான் இங்க பியூட்டி. சதாசிவம் ஏதோ சொல்ல விரும்பினார். எங்க இருக்காரு அவரு, கேமரா இல்லையே. வாங்க கேமராக்கு வாங்க, கேளுங்க. ஐயா நமஸ்காரங்க. நமஸ்காரம்.
இன்னைக்கு நீங்க சொன்ன உபதேசம் பண்ணின ஒரு தத்துவத்துல மையமா அந்த திங்கர் அண்ட் ஃபீலர் ரெண்டு பேரும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அத பாக்குறதுக்கு வந்து நீங்க கேக்குறதுக்கு ரொம்ப நீங்க புரியுது எல்லாமே, நீங்க சொல்றது எல்லா வகைகளையுமே எப்படி பார்க்கணும் என்ன செய்யணும் அது எப்படி நம்மளை துன்பப்படுத்துதுங்கிறது எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு. பட் அனுபவத்துல வர்றபோது அந்த திங்கர் அந்த ஃபீலரை வந்து நம்ம பார்த்து எடுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுக்கு காரணம் இது பல ஜென்மாந்திரமா பாசம் மண்டி கலக்கிற மாதிரி கிடக்குது. அப்படி ஒரு கிளியரா கூட என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஏன்னா பல பிறவிகள்ல வந்து இது சேர்ந்த ஒரு வாசனைகள் வந்து அந்த திங்கரா ஃபீலராகவே வாழ்ந்து 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 அதுவாகவே ஊறி கிடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அத குரு சன்னதி வந்து ஓரளவுக்கு அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்துது, உள்ள பார்க்கறதுக்கான அந்த தீரத்தை கொஞ்சம் கொடுக்குது. ஆனா இது ஒரு முறை இல்ல, இது பல முறை திரும்ப 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 இதுல ஓடப்படணும்னு நினைக்கிறேன் நம்மள அந்த தீரம் வர்றதுக்கு கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து சத்தியோகம் ஸ்தாபிப்புன்றதுல வந்து ஆக்சுவலா ஒரு மானாஸ்ட்ரி மாதிரி வந்துட்டு போனோம். மானாஸ்ட்ரி மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாரும் வந்துட்டு வெறும் அங்க சந்நிதி இருக்கும், குயிக் ரெஃபரன்ஸ் புரியுதுங்களா, ஒரு நாள் பூரா தனிச்சு ஃபுல்லா. நீங்க ஐயா பாயிண்ட் வந்து அந்த பொய்யுடைய இறப்பை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது சாவல் சாவாமல் சாதல் அப்படிங்கிற நிகழ்வை நீங்க வேற முறையில சொல்லிட்டு இருக்கிறீங்களோன்னு தோணுது. ஏன்னா இது முடிஞ்சிச்சுனாலே அந்த டெத் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த பொய்யுடைய டெத்தே நடந்து போயிடும். அந்த சாவாமல் சாதல் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இதுல நம்ம ஆழமா போக போக அந்த தீரம், ஏன்னா பயம் உள்ளது ஈஸ்வர் மூஞ்சி சொன்ன மாதிரி எனக்கும் பல நேரங்கள்ல திடுக்குன்னு ஒரு பயம் வருது, அது ஏதோ நம்மளை விட்டு போன மாதிரி. ஆனா அது மீண்டும் குருவுடைய நினைவும் அந்த அவங்க கொடுத்த உபதேசத்தினுடைய நினைவுல போறோம். பட் இதுல என்னன்னா அங்கிருந்து நம்ம இப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள், காஃபி குடிக்கிறவன் யாரு, பைக் ஓட்டுறவன் யாரு, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். காஃபி விரும்புறவன் யாரு, காஃபி வேண்டாங்கிறவன் யாருங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நீங்க திங்கர் ஃபீலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையா நம்ம தெளிவுக்கு வந்து தேவையா இருக்கு அந்த பார்வை. இல்ல இப்போ இல்ல இல்ல இப்போ நீங்க வந்து இங்க வந்து நீங்க அப்படி வேறுபடவே வேண்டாம். திங்கர் ஃபீலரை தான் வந்து திங்கர் ஃபீலர் தான் வந்து நான்பாவமா தன்னை வச்சிட்டு இருக்கு. கர்த்தா, டூயர், என்ஜாயர், புரியுதுங்களா, ஆக்டர், நீங்க என்ன வேணா போடுங்க. திங்கர்ன்றதுக்கு பதிலா டூயர் நீங்க வச்சுக்கலாம். எல்லாம் செய்பவராக உங்களை வந்து சுப்ரீமசி வச்சுக்குது. ப்ராசஸ் என்னமோ ஒண்ணுதான், உணர்ச்சி ஒண்ணுதாங்க, சரிங்களா. இரட்டைகள்ன்றது உணர்ச்சி, அந்த இரட்டை உணர்ச்சிக்கும் ஒரு சொல் இருக்கு, தாட் தாட் இருக்கு, ஒரு நேம் இருக்கு. ஸோ அந்த இரட்டை உணர்ச்சியில ஒரு உணர்ச்சி அண்டர்கோ பண்ணப்படும் போது அதுல வந்து அதை திங்க் பண்ணுபவனை உடம்பளவா தன்னை ஒதுக்கிக்குது. அதுதான் வந்து டூயர், செய்பவர். அவன் தான் கர்த்தா, அவன் தான் நான்பாவம். இப்போ இப்ப வந்து உங்களுக்கு நினைப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இப்ப அந்த நினைப்புகள்ல நீங்க பேசுறவரா மாறும்பொழுது மாத்திரம் அவர் மாத்திரம் பவர்ஃபுல்லா. இப்ப நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பேச தைரியம் இல்லாத போல. நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் மற்ற தாட்ஸ் எல்லாம் வரல. ஆனா சதாசிவம் மாத்திரம் ஒரு தைரியமாக சபையில வந்து பேசுறார் அப்படின்னு ஒரு சுப்ரீமசி மாதிரி அந்த முப்புடிகள்லயே திங்கர் திங்கிங் தாட்ஸ்ல திங்கர் மற்றும் எப்பவுமே தன்னை டூயிங் மோடோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். வினை புரிபவனாக, புரியுதுங்களா, எதிர்பார்ப்பவனாக. அதனாலதான் இதை கூட வந்து நீங்க சொல்றீங்கல்ல திங்கரை மற்றம் பார்க்கறது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு அப்படின்னா திங்கர் இஸ் ஆல்சோ எ தாட், திங்கர் இஸ் ஆல்சோ எ திங்கிங் ப்ராசஸ். அதுலேருந்து அவன் பிரிப்படல. ஆனா இந்த உருவத்தை வந்து திங்கிங் ப்ராசஸ்ல இருந்து பிரிக்க முடியல. போருமா நாம் என்ன ஸ்தூல தேகத்தை தான் புத்தி வந்து அபிமானிக்குது. தேகாத்ம புத்தின்றாங்க. தேகத்தை ஆன்மா போல உணராமலேயே
நினைக்கிற புத்தின்றாங்க. அதனால தான் ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். உடனே ஒருத்தர் என்ன சொல்றோம், கார்பென்டர்ன்றோம், ஒருத்தர் கார்பரேட் எம்டின்றோம். அந்த பதவிகள் புரியுதுங்களா, அந்த பதவிகள் எல்லாம் மேன்மை கீழ்மெல்லாம் இருக்கு. ER ERன்னு இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா கார்பென்டர், டாக்டர், கண்டக்டர், டிரைவர், ER போடுறோம். இங்கே தமிழ் அதே மாதிரி வாழ்பவன், பேசுபவன், எதிர்பார்ப்பவன், விரும்புபவன், வெறுப்பவன், நல்லவன், கெட்டவன், வன் 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 வன், எல்லா வன்னும் வந்து எங்க உண்மையில உடம்பு திங்கரா, உடம்பா வந்து நடத்துனர் இல்லையே, உடம்பா டிரைவர் ஓட்டுனர். புத்தி தானே அதனுடைய சாமர்த்தியம், ஸ்கில் தானே பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வருது. ஓட்டுநர் வந்து உடம்பா கை காலா ஓட்டுது, அந்த அறிவு கூர்மை தானே மென்ஷன்றோம். அப்படின்னா சூக்ஷ்ம உடம்புல செய் வினை புரிபவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அவனைத்தான் நம்ம பார்க்கணும். மொத்த ஆன்மீகத்துடைய இதுவே அதுதான் மையப்புள்ளி. இந்த உடம்ப கழட்டி விட்டுட்டு உள்ள பார்க்கணும், அந்த சூட்சும உடம்புக்குள்ள நடக்கிறது. ஆமா, நம்ம பார்க்க வேண்டும். ஆமா 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 ஆமா, அது ரொம்ப சகஜமான இது, ஈஸி ஈஸி. அப்புறம் இன்னொரு சைடு வந்து குரு சந்நிதி கண்டிப்பா வேணும். ஆமா ஆமா, இதுவும் அதுவும் இருக்கணும். வந்து நம்ம டோட்டலாவே ஒரு அது அதுக்கு வந்து ரொம்ப அது மேல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இல்ல. நடக்கிறது பூராமே வந்து சூட்சும உடம்புல தான் நடக்கு, பட் அது வந்து இந்த பாடியை வந்து ஓனர்ஷிப் கொண்டாடிக்குது இல்லைங்களா சாமி? வாசனைகள் வந்து சூக்குமமானவை. வாசனைகள் என்ன, ஆக்சுவலா ஊதுவத்தி கெட்டியா தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து எழும்புற மனம் ஹால் பூரா பரவுது. மொத்தம் வந்து 500 ஸ்கொயர் ஃபுட்னா 500 ஸ்கொயர் ஃபுட்டுக்கும் மேல ரூஃப்ல இருந்து எல்லா இடத்துக்கும் மனம் பரவுது, ஆனா ஊது ஊத்தி ஒரு மூலையில இருக்கு. அது போல உடம்பு ஒரு இடத்துல இருக்கு. வாசனைகள் வந்து தீ 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 தீதின்னு உடம்பை சுத்தி பிடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இயக்கிக்கிட்டே இருக்கு, ஊது ஊத்தி மாதிரி நெறிஞ்சுக்கிட்டே இருக்கு தேகத்தை. சோ நீங்க வந்து எடுத்த எடுப்புல வந்து வாழும் பொழுதே காத்தால எழுந்துன்றதுலேருந்தே உடம்பு பாவனையை கடந்து நேரடியாக சதாசிவம்ன்றது வந்து எந்த விதத்திலையுமே ஆணாகவோ சதாசிவம்ன்ற ஒரு அந்த வயது நபராகவோ பல விதமான கதாபாத்திரங்களாகவோ எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க வந்து அதோட ஐடென்டிஃபை ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு சகஜமா, அதாவது வந்து அது இல்லாத ஒரு பாவம், வெற்று பாவமா இருந்தா கூட பரவாயில்ல, அதை கவனிக்கிற பாவம் வெற்று பாவமா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவு இருந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். நம்ம இப்படி தினம் தினம் மீட் பண்றது இதே மாற்றம் மாற்றாம இந்த பாடல் நீங்க அத இரட்டைகள் முப்படிகள் சொல்லி ஒரு பாடல் கூட பாடுனீங்கல்ல, காண்பவன் கலக்கம் போக்கும் என, இதுவே வந்து இன்னொரு முறை ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நெக்ஸ்ட் வீக்ல எக்ஸ்க்ளூசிவா இதுதான் நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கு. அந்த திங்கரும் ஃபீலரும் எடுக்கிற ப்ராசஸிங் தான் நமக்கு ரொம்ப விடுதலை கொடுக்கும்னு நான் நம்புறேங்க. இல்ல அதுதான் அது முறை ஒரு முறை கேக்குற போது லேசா அசைச்சுட்ட மாதிரி தெரியுது, கொஞ்சம் அந்த பிடிப்பெல்லாம் கொஞ்சம் கழிந்த மாதிரி தெரியுது. ஆனா அது மீண்டும் மீண்டும் உங்க மூலமா அத உபதேசம் கேட்க கேட்க அந்த தீரம் கிடைக்கும்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆமா, ரொம்ப இதுவா நேச்சுரலா எடுத்துக்கோங்க, சகஜமா ஜென்டிலா எல்லாருமே. நன்றிங்க சாமி. ஆமா, நான் ரொம்ப நன்றி. நீங்க வந்து உள்ள அப்படியே பார்த்துருந்தேன்னா அப்பதான் வந்து திங்கிங் வேகம் குறையும். இப்ப இவர் சொன்னார் பாத்தீங்களா, 8 வேளை வழக்கமா எழுதுறவன் 8 அப்பாயின்மெண்ட் 8 ப்ரோக்ராம் எழுதிட்டேன், ஆனா உண்மையில பார்த்தா 4 தான் பண்ண முடிஞ்சது, 4 தையும் நல்ல நிறைவாகவும் முடிச்சேன், எதையும் இன்கம்ப்ளீட்டா விடல அப்படின்ற மாதிரி ஸ்பீடெல்லாம் குறையும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பெருசா அந்த வாழ்பவனுக்கு என்னமோ அடி மாதிரி நினைப்பான், என்னடா இது முன்ன மாதிரி இல்லையே, ஜட்ஜ்மெண்ட்டே வேணாம், திருப்பி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஜட்ஜ் பண்றவன் வந்து கெட்டவன், அவனை சேர்க்காதீங்க, தனியா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கூடாதீங்க. ஏன்னா லைஃப்ன்றது வந்து
இவனால தான் அந்த பொய்யனால தான் கட்டப்பட்டு இருக்கு. அதனால இங்க வந்து சத்சங்கம் ரொம்ப முக்கியம், சந்நிதி ரொம்ப முக்கியம், உள் பார்வை அதை விட முக்கியம், தாபம் முக்கியம். ஏன்னா கோல் கிட்டக்க இருக்கு. எங்க இருக்கு? நீங்க வந்து ஆழ்ந்த வரக்கம் தான் அது. எல்லையும் நம்ம கொடுத்துட்டோம். எல்லை எங்க? நானற்ற ஒரு வெளி, நான் உதியாது உள்ள நிலை, நாமதுவாய் உள்ள நிலை. இப்படி மாத்தி பாடல அவரு. நாமதுவாய் உள்ள நிலை, நான் உதியாது உள்ள நிலைன்னு பாடல. நான் உதியாது உள்ள நிலை, நாமதுவாய் உள்ள நிலை. புரியுதுங்களா? நான் உதிக்காம இருக்கிறது தான் இங்க முக்கியம். வினை புரிபவன், இரட்டை உணர்ச்சிகளில் ஏதோ ஒரு உணர்ச்சி மயமாக இருப்பவன், அவனுடைய உண்மை இல்லைன்றத பார்க்க அது விழ அங்க கிடைக்கிறது முக்தி. நாம் அதுவாய் உள்ள நிலை. அத தைரியமாக நீங்க, அதுதான் அன்னசன்னிதிங்க, பிறவியை கடந்த நிலை அதுதாங்க. அதுதாங்க தூங்காமல் தூங்குது. ஐயா, நான் உதியாது உள்ள நிலைங்கிறது அந்த மௌனம் தானே சொல்ல வர்றீங்க? ஓனர் 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 டூயர் மௌனம். நான் உதியாது உள்ள நிலை. ஆமா, நான் உதியாது உள்ள நிலை தான் டூயர் இல்லாத நிலை. டூயர் இல்லாத நிலையில தான் உங்களுக்கு டாக்ஸ் இருக்காது, அப்பதான் மௌனம் சித்திக்கும். மௌனம் சித்திக்கும், மௌனம் சித்திக்கும். நீங்க டூயரா உங்களை பாவிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு உணர்ச்சி பிறந்தவராக செய்பவராக தொடர்ந்து அந்த உணர்ச்சி மயமா அது இருந்ததுன்னா திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். உள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க கேட் போட வேண்டியது எந்த இடம்னா வந்து டூயர் பாவத்தை. என்ன இருக்கிற ஃபீலிங் கூட வச்சுக்காத, உடம்பா இருக்கிற ஃபீலிங் கூட வச்சுக்காத அப்படின்ற அளவுக்கு போங்கன்ற. ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல உடம்பு இல்லையே. ரொம்ப அற்புதம் சாமி, நீங்க இன்னைக்கு கொடுத்த உபதேசம் தொடர்வோம். நீங்க சொன்ன மாதிரி இதையே வந்து பிராக்டிக்கலாவும் வச்சு தொடர்ந்து பார்ப்போம். சோ இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நாள் இதே பாடலோட இந்த பாடல் இந்த கருத்து இந்த பாடலை மீண்டும் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி எங்களோட இன்ட்ராக்ஷன் வைக்கலாம். கண்டிப்பா 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 பண்ணலாம். இப்ப வந்து வெறுமை இப்போ இப்பவே நீங்க கண்களை மூடின உடனே வந்து ஒரு 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 மனிதரா கூட உங்களை பாவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சகஜமா ஒரு குழந்தை மாதிரி உள்ள இல்லாம போயிடுங்க. உடம்பு ஃப்ரேம் வந்து புத்தியில பதிஞ்சிருக்குங்க உணர்ச்சி மயமா. அதனால வந்து அந்த டூயிங் தன்முனைப்பு இருந்துகிட்டே இருக்கு, முனைப்பு இருக்கு. ஸோ அந்த முனைப்புக்கு எல்லாம் காரணம் வந்து முனைபவனாக செய்பவனாக. முனைப்புனால என்ன அர்த்தம்? எதையோ ஒண்ணு மேற்கொண்டு முற்கொண்டு முயல்வது. அந்த முயலுபவனா கூட இருக்காதிங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கால் கீழே முயலகன் அழுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் சின்முத்திரை காமிக்க முடியும், அப்பதான் உள் பேச்சு நிற்கும். தட்சிணாமூர்த்தி பாத்தீங்கன்னா கால் கீழே ஒரு அரக்கனா. தட்சிணாமூர்த்தி தன்னுடைய இடது காலை தூக்கி வலது கால் மேல வச்சுக்கிட்டு வலது கால் பாதத்து கீழே முயலகன் ஒரு அசுரனை அழுத்திக்கிட்டு இருப்பாரு. தன்முனைப்பு பேர் அது, அகந்தை பேர் அது. புரியுதுங்களா? முயலகன்றது. அதை நீங்க உள்ள செய்பவனா இல்லாம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தாட்ஸ் குறையும், நிம்மதி, சத்தியமான நிம்மதி. இதுதான் தூங்காமல் தூங்கும் சுகம், பிறவாதவராகவே இருக்கும் சுகம். இது அப்பேற்பட்ட அற்புதமான நிலை. ஆரம்பிங்கோ, நானே சொல்றேன், அதுக்கப்புறம் கண்களை திறக்கலாம்.